கவசமில்லை என்றால் இந்நேரம் நான் செத்திருப்பேன். எதற்காக இந்த காட்டில் இப்படி ஒளிந்து ஓடுகிறாய்? யாரம்மா நீ? உலகை கண்டு பயந்தோடும் ஒரு சிறுமி. உலகம் உனக்கு இழைத்த தீங்கு? உத்தமர்கள் வாழ அது இடம் தருவதில்லை. ஏழை எளியோரின் வாழ்வை வாடி துடிக்க செய்கிறது. அதற்காக தனிமையில் எங்கே போகிறாய்? துணையற்றவர்களுக்கு துணையாக, ஆபத்தில் சிக்கியவர்களுக்கு அபயமாக, எளியோரின் சகாயனாக இந்த காட்டில் வசிக்கிறார் ஒரு கருணாமூர்த்தி. கரிகாலர் என்று பெயர். அவரை பார்க்க போகிறேன். அவரிடம் நீ சேரும் முறை நான் துணை வரலாமா? பிறர் உதவியை நான் ஆடுவதில்லை. ஏனம்மா அப்படி? என்னிடம் அதை கிடையாது. ஆனால் கரிகாலரிடம் மட்டும்? பிறருக்கு சேவை செய்வதே பிறவி எடுத்த உத்தமர் கரிகாலர். என்னையும் நீ அப்படியே எண்ணலாம். எனக்கு ஒரு பெண் இருந்தாள். அவள் உயிருடன் இருந்தால் உன் பருவமே இருக்கும் அவளுக்கு. அவள் நினைவு கொண்டு சொல்கிறேன். நான் உன்னை என் மகளென நேசிக்க விரும்புவதை தவிர மற்றொன்றும் உன்னை ஆசிக்கவில்லை. உனக்கு துணை செல்ல அனுமதி கேட்கலாமா? சரி. உங்கள் பேர்? கடுமையான சிந்தனையில் சார். என் வாழ்க்கையிலே நடந்த பல சம்பவங்களை பற்றி நான் நினைத்துக் கொண்டிருந்தேன். அந்த காலத்தில் நான் அரண்மனையில் வசித்து வந்தேன். என் மைத்துனர் நாட்டின் மன்னர் என் மீது மற்ற அரும் மதிப்பும் வைத்திருந்தார். அவருக்கு கண் மணி போல இரு குழந்தைகள், என் தங்கையின் செல்வ புதல்வர். திடீரென்று என் தங்கை மாண்டுவிட்டார். பிறகு மன்னரே குழந்தைகளுக்கு தந்தையும் தாயுமானார். அவர்களுக்கு நான் இணைபிரியா நண்பர், குரு, காவல். இந்த நிலையிலே எங்கிருந்தோ எப்படியோ ஒரு நாடோடி நடனமாக அரண்மனையில் புகுந்துள்ளார்.
மன்னரின் அன்பிற்கும் பாத்திரமானார். அப்பொழுது ஒரு நாள் அழகான பெண் மாலை பார், அலைபாயும் பெண் வேட்டு பார். அழகான பெண் மாலை பார், அலைபாயும் பெண் வேட்டு பார். என்னாலும் தேனூரும் தோழிதனில் நீராடலாம், பாவில் நீராடலாம், பாவில் நீராடலாம். அழகான பெண் மாலை பார், அலைபாயும் பெண் வேட்டு பார். நிதம் தேனூரும் சோலைதனில் நீராடலாம், பாவில் நீராடலாம். அழகான பெண் மாலை பார், அலைபோடும் கண் வீட்டில் பார். வாடாத ரோஜா உன் மடிமேஜில் ராஜா, வாடாத ரோஜா உன் மடிமேஜில் ராஜா. மணமேவா மணமேவா தடையே நையா, நிகம் தேனூரும் சோலைதனில் நீராடலாம், பாவில் நீராடலாம். அழகான பெண் மாலை பார், அலைபாயும் பெண் வீட்டில் பார். பொன்னாகும் காலம் பொன்னாகும் காலம், வீணாகலாம் துணையோடு நிதம் தேனூரும் சோழனில் நீராடலாம், பாவில் நீராடலாம். அழகான பெண் மாலை பார், அலைபாயும் பெண் வீட்டில் பார். தானாக வந்தே உன் அருகே நின்றாள் பிரபு பிடித்ததா நடனம்? ஊர்வசி கண்ட இன்பம், மனம் கண்ட மயக்கம், உணர்வு கண்ட போதை, வர்ணிக்க வார்த்தைகளே இல்லை. என் ரசிப்பின் அடையாளமாக வேண்டாம் அரசி, பொண்ணும் பொருளும் வேண்டி நான் வந்தவளே. அவ்விடத்து ஆதரவு இருக்குமானால் அடிமை, அதுவே பெரிய பொக்கிஷம். மன்னர் பெருமானே, என் தங்கை ஊர்வசியின் கலை என்றென்றைக்கும் தனதரவில் பரிமளிக்க வேண்டும், அவ்வளவுதான். வைசாட்சி, ஊர்வசி சரி என்று சொல்லட்டும். இந்த அரண்மனையின் நாயக்கியார், அந்தப்புரத்தின் தலைவியாக, என் வாழ்வின் துணைவியாக அவளுக்கு இங்கே இடம் தருகிறேன். அரசரின் நீர் இத்தனை அன்பு காட்டுவது என் முன்னோர்கள் செய்த புண்ணியம். இன்று முதல் இந்த அரண்மனைக்கு நாயக்கின் அரசே. தங்கையும் அவளது கலையும் தகுதியான இடத்தில் கலந்துவிட்டது. என் கனவு பலித்தது, எண்ணம் நிறைவேறி இனி நான் ஊர் திரும்புவதற்கு அனுமதி தர வேண்டும். ஊர் திரும்புவதா? ஆம். தங்கையை தனிமையில் விட்டா? மன்னிக்க வேண்டும், சன்மானம் உள்ளவன் தங்கை தெய்வில் வாழ விரும்ப மாட்டான். இந்த அரண்மனையில் உனக்கு தகுதியான உத்தியோகம் கிடைத்தால் தங்குவதற்கு தயங்கவே மாட்டேன். இன்று முதல் எனது மெய்க்காப்பாளன் நீ. மாபெரும் மதிப்பு தந்து விட்டீர்கள் மகாராஜா. ஊர்வசிக்கும் திருப்தி தானே? இனி எங்களுக்கு என்ன குறைப்பது?
காவலன் கச்சிதமாக கவிழ்ந்து விட்டான். பைசாச்சி, எப்படி என் சாமர்த்தியம்? உன்ட்டும் என்ன, என் சமயோஜித புத்தியும் கூடத்தான். எவரும் அறியாத உனக்கு ஏழெடுக்கு மாளிகையில் வசித்து ஏணி போட்டு தந்தது யார்? இந்த பைத்தாச்சி. இந்த நாட்டு மன்னவரின் மனைவி மடிந்ததும் முதலில் அந்த ஸ்தானத்தை கைப்பற்றி பின் மகுடத்தை கைப்பற்று என்று உனக்கு ஆலோசனை கூறியது யார்? இந்த பைத்தாச்சி. ஒரு நாடோடி நடனமாதுக்கு அரியாசனம் நோக்க பாதை அமைத்து தந்தது யார்? இந்த பைத்தாச்சி. இந்த பலனை எல்லாம் உன்னுடன் இருந்து அனுபவிக்கப் போவது யார்? இந்த பைசாச்சி. அன்றே நம் சித்திரங்கள் யாவும் நிறைவேறிய பின் நிறைவேறி அப்படியே விபரீதம், அநியாயம். பகவதி, மேலும் என்ன நடந்திருக்கிறது? பதறாமல் கூறு. எஜமா, அந்த ஆட்டக்காரியின் வலையிலே அரசர் சரியாக சிக்கிவிட்டார். அவளை கல்யாணம் செய்து கொள்ளப் போகிறாராம். அவளை கல்யாணம் செய்து கொள்ளப் போகிறாராம் அரசர். அது மட்டுமல்ல, அவளுடன் இருக்கும் அந்த பைசாசிக்கு மெய்காப்பாளன் யோகமா? மன்னர் என்ன மதியை இழந்து விட்டாரா? அவர் பெற்ற மாணிக்கங்களையும் மறந்து விட்டாரா? கலாவதி, என் செல்வங்களே, கழுகின் கூண்டை நோக்கி ஒரு கருணாகம் வந்தது. இன்று அது கூண்டின் உள்ளேயே நுழைந்து விட்டது. சேதம் ஏற்படும் முன் அதை வெட்டி எறிய வேண்டும். மகாராஜா, தாங்கள் மறுமுறையும்? ஆம், மறுமுறையும் மனம் செய்து கொள்ளப் போகும். தங்களுக்கு மனைவியாக போவது தேவி ஊர்வசி. மகாராஜா, ஊர்வசி? ஊர் பெயர் தெரியாத, இனம் தெரியாத, தரம் தெரியாத ஒரு நாடோடி என்பதை மறுமுறையும் ஞாபகப்படுத்துகிறேன். புருஷோத்தமரே, என் சொந்த விஷயத்தில் தலையிடுகிறீர் என்பதை மறுபடியும் தெரியப்படுத்துகிறேன். உங்களுக்கு சொந்த விஷயம், என் நாட்டு மக்களுக்கு மகாராணியை பொறுத்த விஷயம், பால்மணம் மாறாத உங்கள் புதல்வருக்கு மாற்றாந்தாயை பொறுத்த விஷயம். சொற்பொழிவு இங்கே தேவையில்லை. மகாராஜா, அரசன் ஆகி அனாவசியமாய் பேச வேண்டாம். மைத்துனரே, வேண்டாம், போம் வழியே. பொறுப்பு மறந்த மன்னன் வாழும் இந்த இடத்திலே பொறுப்புணர்ந்த எனக்கு வேலை இல்லை. சத்தியவாதிகள் அலங்கரித்த இந்த ஆட்சி பீடத்திலே ஒரு சாகசக்காரி அமர்வதை நான் காணப்போவதில்லை. மகாராஜா, நான் பதவியில் இருந்து விலகிக் கொள்வேன். தாராளமா. மகாராஜா. ஊர்வசி, இது போதாது. இந்த அடம் பிடித்த ஆடவனுக்கு மன்னனிடம் நடக்காத மட எண்ணங்களை மக்களை தூண்டி சாதிக்க நினைப்பார். அவனை ஊரை விட்டு ஓட்ட வேண்டும். ஓட்டுகிறேன் ஊர்வசி. நீ எது சொன்னாலும் அது சொன்ன உடனே நடக்கும். பிறந்த பொன்னாட்டை விட்டு அன்று வெளியேறினேன். மதியிழந்த மன்னனை, என் தங்கையின் புதல்வர்களை, என் செல்வ குமாரியை பல முறைகள் நினைப்பேன். இதயம் துடிதுடிக்கும். இப்பொழுது அவர்களை எல்லாம் காண வேண்டும் என்ற ஏக்கம் தடுக்க முடியாது மீறி போனதில் இப்படி புறப்பட்டேன். குழந்தைகள் எப்படி வாழ்கிறார்களோ, மன்னர் எப்படி இருக்கிறாரோ, அரசரை மயக்கி அந்த ஆட்டக்காரி இன்னும் என்ன அநியாயங்கள் செய்தாலோ, இதையெல்லாம் அறிய என் மனம் ஆவல் கொள்கிறது. Thank you.
வாக்கிமை தங்கிய மகாராணியின் ஆட்சியிலே இன்று 20வது ஆண்டு விழா. இந்த விழாவை முன்னிட்டு நடக்க இருக்கும் போட்டிகளிலே இறுதி வெற்றி அடையும் வீரனுக்கு அரசியார் 1000 தங்க நாணயங்கள் பரிசு வழங்குவார்கள். யோகியாரே வணக்கம். மங்களம் உண்டாகட்டும். அமருங்கள். பாத்தியா, மர்மயோகி மகாராணிக்கு வலது கையின்னு வச்சுக்கீங்க. அவர்தானே, அவர் தான் வீராங்க, மர்மயோகினுடைய புள்ள, ராஜ்யத்தினுடைய சேனாபதி. அந்த அம்மா வீராங்கனுடைய தங்கச்சி சதாபதி. அண்ணனும் தங்கச்சியும் ஒரே ஊசி. போட்டிகளிலே கலந்து கொள்ளும் வீரர்கள் முன்வரலாம். அப்பா, உங்கள் ஆசியுடன் என்னை அனுப்புங்கள். வீராங்கா, வெற்றி உண்பால் நிலைக்கட்டும். அண்ணா, என்னுடைய ஆசீர்வாதம் வேண்டாமா? குறும்புக்காரி, நான் உன்னை விட மூத்தவன் என்பதை மறந்து விட்டாயா? எல்லாம் வல்ல இறைவா, எனது அண்ணா அவர்கள் இந்த வருஷமும் வெற்றி காண வேண்டும். கண்டு எனக்கு வைர வளையல்கள் பரிசாக தர வேண்டும். வேண்டாம். என்னை வெல்லட்டும், பிறகு பரட்டும் பரிசை. யார் நீ? அதை பத்தி என்ன? போட்டியிட தயாரா இல்லையா? நான் தயார். சரி, கவசம் தரித்து குதிரை மேலே ஏறி போட்டியிடுங்கள். Thank you.
புது வீரருக்கு இப்போது மகாராணி பரிசு வழங்குவார்கள். வீரனே வா. வீரனே, நாட்டை ஆளும் ராணி, மரியாதை செய். இந்த கருவளை வணங்க மாட்டான். என் தரங்கு இவர் தரும் பரிசு தரார். வெற்றி சங்கம் ஓதுவோம், விஜயகி ஓதுவோம். வெற்றி சங்கம் ஓதுவோம், விஜயகி ஓதுவோம். நாம் வீர புகழை பாடுவோம், கொண்டாடுவோம் சந்தோஷமாகவே நாம். வெற்றி சங்கம் ஓதுவோம், விஜயகி ஓதுவோம். நாம் வீர புகழை பாடுவோம், கொண்டாடுவோம் சந்தோஷமாகவே நாம். பற்றில்லாத சமூக சேவை பாலில் ஓங்கவே பாடுபட்டு வாடும் ஏழி வறுமை நீங்கவே. பற்றில்லாத சமூக சேவை பாலில் ஓங்கவே பாடுபட்டு வாடும் ஏழி வறுமை நீங்கவே. வெற்றி ஒற்றை கண்ணனே நேரில் வந்து வெற்றினும். வெற்றி ஒற்றை கண்ணனே நேரில் வந்து வெற்றினும். வெற்றி சங்கம் போதுவோம், சங்கம் போதுவோம். பாட்டிலே மனம் தொட்டியே தள்ளாடுவோம். ஒற்றவர் நீடோழி வாழ வெற்றி பூஜை போடுவோம். ஒற்றவர் நீடோ போடுவோம், வெற்றி சங்கம் ஓதுவோம். நாம் வீரர்களை பாடுவோம், கொண்டாடுவோம் சந்தோஷமாகவே நாம். வெற்றி சங்கம் ஓதுவோம், விஜய கீதம் ஓதுவோம். இந்த காரணத்தில் உங்களுக்கு என்ன வேலை ஐயா? யாரோ கரிகாலராம், அவர் இந்த பக்கங்களில் வசிக்கிறாராம். அவரை தேடிக்கொண்டு இந்த பெண் இங்கு வந்திருக்கார். ஆமா ஐயா, ஏழை எளியவரின் தன் கண்ட கடவுளான கரிகாலரை தான் காணவில்லை. அன்று என் குறைகளை முறையிட வேண்டும். என்னம்மா அவனுக்கு நேர்ந்த இல்லை? ஐயா ஐயா, சற்று முன்பு அரண்மனை ஆட்களை இங்கே குடிசைக்குள் புகுந்து என் தந்தையை கைது செய்து எழுத்து போனார்கள். இந்நேரம் அரண்மனைக்கு கொண்டு போயிருப்பார்கள். அங்கு அந்த அரசு அவரை என்ன பாடுபடுத்துகிறாரோ தெரியும். ரோஹித் பயில, எமது பிடியில் இருந்து எத்தனை காலம் தப்ப முடியும் என்று எண்ணினாய்? என் கேள்விகளுக்கு இப்போது பதில் சொல். கட்சிக்கார புருஷோத்தமன் எங்கே இருக்கிறார்? தெரியாது. பின் நாட்டிலே நடக்கும் கட்சிக்கு யார் காரணம்? உன் அக்கிரமங்கள் தான் காரணம், உன் அட்டூழியங்கள் தான் காரணம். எதிர்த்து பேசுகிறது நாய். பச்சனியமாக வாட்டி போலெல்லாம் உரியம் வரை அறியுங்கள். நாட்டின் ராணியை மதிப்பது எப்படி என்று அறியட்டும் நாய். ஐயா, இதுதான் என் கதை. உங்களுக்கு தெரியுமா கரிகாலர் வசிக்கும் இடம்? அம்மா, நீங்களா? ஐயா, இந்த வழியின்றி திகைத்து திண்டாடும் தஞ்சைகள் கை ஊக்கி தொழும் கருணாமூர்த்தியை என் தந்தையை நீங்கள் தான் காப்பாற்றுங்கள். அம்மா எழுந்து, துடிப்போரின் துயர் தீர்ப்பதே எங்கள் வேலை. இனி ஆக வேண்டியது நான் கவனிக்கிறேன். ராஜு, இவள் தந்தையை மீட்க வேண்டியது இனி உன் பொறுப்பு. அப்படியே நல்லம்மா. தயார். ஆடு மாடு மேய்க்க கூடாது. ஐயோ விஷமா, இது மேல ஆடு நீங்க அருமையா. என்னப்பா நினைச்சிட்ட இந்த மகாராணிய? நினைச்சா உன் குடலை கூட குத்தி வெளியெடுத்துருவாங்க தெரியுமா? நான் கரிகாலன் காப்பாற்றேன். மனுஷனுக்கு தான் புத்தி இல்லைன்னா மூலியமா இப்படி வளர்ந்து போகணும்? ஏன்டா நிக்கிறீங்க? போட்டுக்கலாம்.
நன்றி ஐயா, நீ நீடோடி வாழ வேண்டும். நீங்களா எஜமா? பதராதீர். பதல்லை கரிகாலரே, பாரும் அரசரின் மைத்துனரை பாருங்கள். பூர்வசியின் அழிவு திட்டங்களுக்கு முதல் பலியான அண்ணனை பாருங்கள். அம்மா வசந்தா, உன் தந்தையை உப்பிட்டு வளர்த்து எஜமானனை பாரம்மா. எஜமா பாருங்கள், என்ன கொடுமை செய்து விட்டார்கள். மன்னர் என்ன உலகத்தையும் மறந்து விட்டாரா? அந்த மதோன்மத்தர்கள் மனம் போனபடி எல்லாம் நடக்க. உலகத்தை மறக்கவில்லை, உலகத்தை விட்டே போய்விட்டார் மன்னர். என்ன, மன்னர் மடிந்து விட்டாரா? கேட்கள் அநியாயத்தை, நீங்கள் நாடு கடத்தப்பட்ட சில நாட்களில் மன்னர் அந்த நாடோடு ஊர்வசியை கல்யாணம் செய்து கொண்டார். அந்த செண்டாளி தன்னுடைய சாகச கயிறுகளை சரியாக பின்னிவிட்டார். அந்த நிலையிலே ஒரு நாள் இதமெல்ல அமைதியிலே நிமையிலே காதல் படையினிலே உள்ளிலே தனி மறந்தே நாம் பெரும் சுகமிதுவே இன்பம் இதுவே இன்பம் இதய வீணையை மீட்டும் இதய வீணையை மீட்டும் தங்கள் எழுமிகோ கரங்களை காட்டும் என்னதர வீதில் வைப்பேன் ஒரு வந்து முச்சம் கொடுப்பேன் என்னதர வீதில் வைப்பேன் ஒரு வந்து முச்சம் கொடுப்பேன்
நினைத்தது சாதித்தோ, சாமர்த்தியமும் சாதுரியமும் சரியாக வேலை செய்து விட்டது. இந்த ஊர்வசி வயிற்று குறி தவறா வகுத்த வயிற்று சகாது. அரசரை தீர்த்து விட்டோம். அடுத்தது இந்துலோகத்தின் எல்லை எதுவென்று பார்க்க வேண்டும். இல்லை, தேடாத இடமில்லை. ஏரியை தலை போட்டு அலசினோம். அரச கடவுளே, கண்ணை பிடுங்கியது போல் கணவனை பிடுங்கி விட்டு என்னை மட்டும் ஏன் வைத்திருக்கிறார்? மனை இழந்து மக்கள் துடிக்க அதை பார்த்து இந்த அபாகியவத்தை வாழவும் வேண்டுமா? என் பாமியை விழுங்கிய தண்ணீர் இந்த பாவியை இரையாக்கி இருக்க கூடாதா? ஐயோ தெய்வமே, அன்பரே, நாம் மரியாசனம் நோக்கி போகும் பாதையிலே இன்னும் இருக்கின்றன இரண்டு முள் வேலைகள். அரசரின் குழந்தைகள் அவர்களும் மடிய வேண்டும். உருவசி, அவர்களை காலி செய்யும் கைங்கரியத்தை அடியேன் எடுத்துக்கொண்டேன். இதோப்பா அப்பன் நீரிலே அவன் குழந்தைகள் எரியும் நெருப்பிலே. ஊர்வதி, இனி எதுவும் நம்மை பிரிக்க முடியாது. நமக்கே நாடு, நமதே ஆட்சி, நமக்கே இந்த அரண்மனையின் போக போகங்கள். எல்லாமே வெற்றி உருவதி, எல்லாமே ஏகபோக வெற்றி. மன்னர் மடிந்த விதம், மைந்தர்கள் மறைந்த மாயம், உனக்கும் எனக்கும் தவிர வேறு எவரும் அறியார் அகத்தியம். என்ன உருவதி சிந்தனை? வெற்றி பரிபூர்ணம் அடைய வேண்டாமா? அதைத்தான் சிந்தித்தேன். மனதிற்கு சென்ற ராஜா இனி மயக்கும் முகமில்லாதா, மங்கள சுபகரம் என்று நிறைந்த சுகம் தரும் நேதா. மனதிற்கு சென்ற ராஜா இனி மயக்கும் முகமில்லாதா, மங்கள சுபகரம் என்று நிறைந்த சுகம் தரும் நேதா. சிந்தகளுக்கு விருந்தன பற்பல விந்தனகோ எழுதித்திர கூட்டோ, அதில் அந்த நிகழ்ந்து முத்துடன் தின வைத்து பதித்திருக பிரமஞ்சம், அதில் இந்த சுபத்து சிலை தொருமித்த மனசுடன் வாழ்ந்திடுவோம். என் மனதுக்கு சேர்ந்த ராஜா என்னை மயக்கும் முகமில்லாதா, சென்று நிறைந்த சுகம் பெறுவோம் நேதா. என் மனதுக்கு சேர்ந்த ராஜா கெண்கினி தந்த சடங்கு நிலம் புலியங்கோ இதையுடன் முழங்க, கெண்கினி தந்த சடி நிலம் புலியங்கோ இதையுடன் முழங்க. கால்கள் தகதிமி 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 தகவன தாளம் போட, கால்கள் தகதிமி 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 தாளம் போட, மை விழிகை வழியாட மரகத வழி விளையாட, அழுகி முழுக்கி மினுக்கி மினுக்கி ஆடுவே பாடுவே, உடல் பாடுவே மரம் தூடுவே, புலவி மன மகிழ புலவி அனுதினம் புதுமலரணை தனிதினம் உடம்புவேன். என் மனதுக்கு சேர்ந்த ராஜா என் மயக்கும் முகமில்லாதா, மங்கள சுபகரம் என்று நிறைந்த சுந்தருவோனேதா.
இந்திர போகம் மலரு மனமுகோ நகமு தவையமோ உயிர் உடலமோ இணைபிரியோல பிரேம கீதம் பாடி மகிழ்ந்திடுவோம் நாம் காரவானில் வாழ பாடி போல பிரேம கீதம் பாடி மகிழ்ந்திடுவோம் என் மனதுக்கு தின ராஜா என்னை மயங்கும் முகமிலாஜா ஒருவருக்கு தெரிந்ததுதான் ரகசியம் என்று உணராத முட்டாள். உன் வாயால் உன் முடிவை தேடிக்கொண்டாய். நீ அருந்தியது ஆழகால விஷம். நான் அருந்தியது விஷம் தாடி தடியாடி. எனக்கே ஏக போக அரசு நானே எல்லாம் எல்லாமே நான். மன்னன் மடிந்தார், பால்மடம் மாறா, குழந்தைகள் தீயிலிடப்பட்டார்கள். இதை பார்த்து நீங்கள் மரக்கட்டைகளாக இருந்து விட்டீர்களா? உங்கள் நெஞ்சு துடிக்கவில்லையா? ரத்தம் கொதிக்கவில்லையா? உங்கள் உள்ளங்களிலே ஆத்திரம் பொங்கவில்லையா? ஆத்திரம் கொண்டோம், ஆவேசம் பிறந்தது, புயலினோம். அந்த அரக்கியை நொறுக்கி அரண்மனைக்கும் தீ வைக்க நினைத்தோம். அரண்மனையை சூழ்ந்தோம், ஆரவாரம் செய்தோம். அப்போது அங்கே ஒரு ஜோஷி தோன்றினார். அரசரை கொண்டது ஊர்வசிதான் என்பதற்கு என்ன ஆதாரம் இருக்கிறது உங்களிடம்? ஆத்திரத்திலே அவசரத்திலே பாவம் ஒரு பக்கம் இருக்க வழி வேறு பக்கம் ஆகிவிடக்கூடாது. உண்மை ஒரு நாள் வெளியாகும். அன்று உம்மத்தர்கள் அவர்கள் யாராக இருந்தாலும் சரி நிச்சயமாக தண்டிக்கப்படுவார்கள் என்று யோகியார் கூறி அமைதி ஏற்படுத்தினார். அவ்விதம் அந்த யோகி தோன்றியிருக்காவிட்டால் அரண்மனை அவள் அட்டூழியம் யாரும் அன்றே அழிந்திருக்கும். யார் அந்த யோகி? அதுதான் யாருக்கும் தெரியாத மர்மம். ஆனால் ஒன்று மட்டும் எல்லோருக்கும் தெரியும். அந்த செண்டாளின் சதி செயல்களுக்கு அரக்கத்தனத்திற்கு அந்த மர்ம யோகிதான் பக்கத்துணை என்பது. அயோக்கியர்கள் கையிலே ஆட்சி, அதற்கு பக்கத்துணையாக எவனோ ஒரு ஆண்டி பெயர். இதை இனி எவராலும் சகிக்க முடியாது. கொள்ளைக்காரரை நாட்டை சூறையாடும் அந்த பகல் கொள்ளைக்காரரை ஒழித்து கட்டும் முறையில் என் வாழ்க்கை ஓய்வில்லை. விஷ்ணுத்தமரே, அந்த அரண்மனைக்கு இன்று முதல் எங்கள் உடல் பொருள் ஆகிய அனைத்து அர்ப்பணம். தோழர்களை, இந்த கட்டிகளை உருவுங்கள். கடுமையான இந்த சபதத்தை செய்யுங்கள். அக்கமக்காரரை நேர்மையான ஆட்சி நீதியை இல்லையே அந்த முயற்சியை நானே. பேரன்பு மிக்க பிரஜைகளே, கண்ணிறைந்த என் கணவரும் உங்கள் அன்புக்குரியாரும், இறைவன் பதம் சேர்ந்த 20வது ஆண்டில் காவலன் காணாமற் போன அந்த தினமே இந்த அபாகியவதியும் உயிர் பிறக்க எண்ணியும். ஆனால் இதோ இங்கே இருக்கும் மர்மயோன் அவர்கள் நாம் அறியக்கூடாது. மக்கள் பொருட்டு நான் வாழ வேண்டும். அரசருக்கு பின் ஆட்சியை நானே நடத்த வேண்டும் என்று மறுக்க முடியாத விதத்தில் எனக்கு எடுத்துரைத்தார். அவர் ஆலோசனைப்படி உங்கள் ஆசையும் ஆதரவும் எப்போதும் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் ஆட்சியை ஏற்று நடித்தினேன். ஆயினும் இந்த 20 ஆண்டுகளில் கணவரை நினைத்து நான் கண்ணீர் சிந்தாத நேரம் கிடையாது. மன்னன் மாண்டும் நான் உயிர் வாழ்வதே இனி மனம் நோகாத வேலை கிடையாது. ஆண்டு முழுவதும் நான் அனுபவிக்கும் வேதனை இந்த நினைவினாலும் உங்கள் அன்பு தரிசனமுமே சற்று சாந்தி தருகிறது. உங்கள் அனுதாபத்திற்கும் அபிமானத்திற்கும் நன்றி கூறி இந்த மலர்களை மன்னரின் திருவடிகளிலே சமர்ப்பிக்கிறேன். எச்சரிக்கை ரோகிகளே, உங்கள் நயவஞ்சக நாடகத்திற்கு முடிவு காலம் நெருங்கிவிட்டது, தெரிந்து கொள்ளுங்கள். கரிகா, என்ன வரி பணத்தை காசு கிடையாதுங்க கையில,
சாப்பிட உணவோ கட்டிக்க துணியோ கிடையாதுங்க. கிழட்டு பயல் பஞ்சபுராணம் பாடுகிறார். இழுத்து பூட்டுங்கள் இவன் வீட்டை. உள்ளே உள்ள சாமான்களை எல்லாம் அரண்மனைக்கு எடுத்து செல்லுங்கள். கிழவனை கொண்டு போய் சிறையில் அடை. எங்கே போவது தானேங்க? பக்கத்து ஊர்ல ஏழைங்க பஞ்சத்தால வாடுறாங்க. பரிதாபம் வந்து விட்டது. பள்ளல் பரம்பரையில வந்தவங்க போல் பேசுகிறான் பாட்டு பையன். ஏய் வண்டிகளை திருப்புங்கள், பாடுகளை அமைத்து விடுங்கள், இந்த மகாபாவனை கட்டுங்கள் வண்டிகளில். ஐயோ கடவுளே, என்னை காப்பாத்த யாரும் இல்லையா? கடவுள் என்ன, இங்க உள்ள காக்கைகள் கூட உன் குரல் கேட்டு திரும்பாது. ஒரு வழி பறிக்காரன் எங்கெங்கோ தோன்றுகிறான், எப்படியோ மறைகிறான், பலர் அறிய நம்மை மானபங்கம் செய்கிறான். அவனை பிடித்து அவன் கூட்டத்தை வேரோடு வெட்டி எறிய முடியாத ஒரு தளபதி. தளபதியின் கீழ் குண்டு பொழுத்த ஒரு சைன்யம். மகாராணி, கரிகாலன் நேருக்கு நேர் போருக்கு நிற்பவனானால் இதற்குள் அவன் தலை உங்கள் காலடியில் உருண்டிருக்கும். காட்டிலும் குகையின் இருட்டிலும் விலங்கன வாழ்கிறான். நான் சமாதானம் கேட்கவில்லை, சொல்லவும் வேண்டாம். திமிருப்பிடு தலையும் அந்த திருட்டு பயில் இங்கே வர வேண்டும், அவ்வளவுதான். அவ்வளவுதானே? கரிகாலன். ஆம், கரிகாலன் தான். மாற்றமே தங்கிய மகாராணி அவர்களே, நான் காவலன் அல்ல, எனக்கு கட்டியம் கூற எவரும் கிடையாது. எனவே அரசின் அவை என் வருகை அறிவிக்க என் நம்ப வந்தது முதலில். தளபதி யாரே, காட்டிலே ஒளிகிறேன், இருட்டிலே மறைகிறேன் என்று புறம்பினீரே சற்று முன்பு. நேரடியாகவே வந்துவிட்டேன், தங்களுக்கு சிரமம் குறைக்க. தளபதி யாரே, எதற்கு வீண் முயற்சி? நில்லும் அப்படி, அசையாதீர்கள். அசைந்தால் சேரம் உங்களுக்கல்ல. பாருங்கள், அரசின் அரியாசனத்தை முத்தமிட்ட அம்பு உங்களில் எவர் அசைந்தாலும் சரி, ராணியின் மார்பை பிளந்து சத்தத்தை ருத்து பார்த்துவிடும். கவனம், கற்பு கரசியே, காவலனை பிரிந்ததால் உள்ளமும் உருவமும் உருகி போயிருக்கும் உத்தம குணவதியே, ஒறுக்க முடியா துயரங்களையும் சுமக்க முடியா வரிகளையும் மக்களுக்கு வாரி இறைக்கும் வனிதாமணியே, உங்களிடம் சில உரைகள் பேச வந்திருக்கிறான் கரிகாலன். மடையனே, உன் முடிவை காண வந்திருக்கிறாய் என்று சொல். வலிமை மிகுந்த எமது செங்கோலுக்கு முன் வீரர்கள் நிறைந்த இந்த அவையின் நடுவே அற்ப புல் போல் நிற்பதை மறந்து விட்டாய். என் மீது எத்தனை அம்புகள் வேண்டுமானாலும் பாயட்டும், நீ வாய் திறக்க முன் உன்னை பிணமாற்றி விடுவார்கள் என் வீரர்கள். பிணமாற்றி விடுவார்களா மகாராணி? அவர்கள் பிடியிலிருந்து இதுவரை நழுவி மக்களை நீங்கள் மனுகளாக மதிக்க வேண்டும். கரிகாலா, நிர்வாகிகள் பலரை நியமித்து ஆட்சி நடத்துகிற அவர்கள் செய்யும் அநீதிக்கு அரசு எப்படி பொறுப்பேற்க முடியும்? ஆளும் பொறுப்பை அவரிடம் ஒப்படைத்தது யார்? நீங்கள் இந்நாட்டின் அலங்கோலங்களை செய்யாது மக்கள் சஞ்சலக்குரல் எழுப்பும் போது அநீதி ஆட்சியினரை விரட்டி நேர்மையாளர்களை அரசாங்கத்தை ஒப்புவித்து நீங்கள் தருவதாக சொன்ன தர்மராஜ சேலமான நாட்டில் சாதிக்க வேண்டும். ஆட்சிக்கு ஆலோசனை கூறுகிறாயே, உன் வாழ்க்கையை திரித்துக் கொள் முதலில், சட்டத்தை நாட்டின் நீதியை மதித்து நடக்க கற்றுக்கொள் முதலில். நாட்டின் நீதி, அதை நிலைநிறுத்த ஏடுகளிலே பல பல சட்டங்கள். தளபதியாரே, உங்கள் நீதியின் சட்டமும் பாசுபடிந்த வழித்து நிலம் சதர அவர்களை வதைக்கும் வந்தக கூட்டம் வாழ இடந்தரும் வாக்கு ஜாதங்கள் உங்கள் சட்டம். ஏழை அலரிடும் போது அவனை எட்டி உதைக்கவும் தடியால் அடிக்கவும் மண்டைகளை பிளக்கவும் உதவிடும் ஆயுதம் உங்கள் சட்டம். கருமையினால் மக்கள் குடிக்க பட்டினி பசியுமாக ஒரு செத்து மடிய அதற்கு காரணமாயிருக்கும் நிலநிலவான்களை எண்ணி வாங்கல் போல நாட்டிலே நிலமான விட்டுக் கொண்டிருக்கும் வீண் ஏழைகள் உங்கள் சட்டம். மகாராணி யோகியாரே, இங்கு வீட்டிருக்கும் ஆட்சி பிரதிநிதிகளை ஒன்று கேட்கிறேன் உங்களை. உழைப்பவன் ஒருவன் இருக்க உண்பவன் மற்றொருவன், இதை தடுத்ததா உங்கள் சட்டம்?
நெல்லை அடுப்பவன் கல்லை தின்கிறான். இதை தடுத்து நான் உங்கள் சட்டம். கஞ்சி கஞ்சி என்று நாடெல்லாம் கதறுகிறது, களஞ்சத்தை தானித்து குவித்து அதை கள்ள விளக்கி விற்கிறது ஒரு கல்லஞ்சி கூட்டம். இதைத்தான் தடுத்ததா உங்கள் சட்டம்? கிடையாது. பின் நேர்மைக்காக போராடும் நாங்கள் அதையே மதிக்க வேண்டும். நேர்மையை பற்றி பேசிவிட்டான். வெகு நேரத்தியாக அடிப்பது கொள்ளை, செய்வது வழிப்பது. செல்வந்தர்களும் நாட்டின் பெரிய மனிதர்களும் தான் கொள்ளையடிக்கிறார்கள், ஏய்த்து பிழைக்கிறார்கள். ரகசியமா நாங்களும் கொள்ளையடிக்கிறோம், பகிரங்கமா அவர்கள் மாடமா? நாங்கள் மக்களின் பசி கொடுமை ஓட்டுகிறோம். அவர்களுக்கு ஊரிலே பெயர் பிரமுகர்கள். சட்டமும் அரசாங்கமும் எங்களுக்கு வழங்கும் பட்டம் திருடர்கள், கொள்ளைக்காரர்கள். யோகியாரே, பேசுரிமை தந்தோம், அதிகமாக பேசிவிட்டார். இல்லை மகாராணி, ஆதிப்பகுதி தான் இருக்கிறது. மற்றதையும் கேளுங்கள். இந்நாட்டின் மன்னர் மடியவில்லை, கொல்லப்பட்டார் என்று ஒரு எண்ணம் இருக்கிறது மக்களே. கடந்து போன விஷயம், காரணமின்றி இங்கே அதை கிளப்ப வேண்டாம். காரணமின்றி நான் பேசவில்லை. மன்னர் மடிந்தார், அவர் பிணத்தின் மேல் சுகபோகங்களை அமைத்துக் கொண்ட கொலைபாதகர்கள் இன்னும் வாழ்கிறார்கள். இவை ஆதாரமற்ற கற்பனைகள் அப்பா. ஆதாரம் என்று கரிகாலன் எதுவும் பேசுவதில்லை. யோகியாரே, மன்னரை கொண்ட மதோன்மத்தர்கள் இன்னும் உயிருடன் இருக்கிறார்கள். இது நிச்சயமாக தெரியும் உங்களுக்கு. தெரிந்தால் ஏன் தேடி பிடிக்கவில்லை? நீதியின் முன் ஏன் அவர்களை நிறுத்தவில்லை? நீதியை அந்த கொலைபாதகர் கையில் அகப்பட்டு நிலைகுலைந்து நின்றது இதுவரை. இனி நாங்களே நீதி, நாங்களே சட்டம், நாங்கள் வழங்குவதே தண்டனை. தளபதியாரே, கொலையாளியை காட்டவே கரிகாலன் இங்கு தோன்றியிருக்கிறான். இந்த அவையிலே, என் அம்பின் முனையிலே அந்த கொலையாளிகள் இருக்கிறார். நிறுத்து உன் பேச்சை. என்னை கொல்ல இழந்தீர்களே, இதே கத்தி உங்களையும் கொல்ல முடியும் என்பதை மறந்து விட்டீர்கள். குறிவைத்தால் தவற மாட்டேன், தவறுமானால் குறிவைக்க மாட்டேன். மணிமுடி விழுந்தது. மகாராணியாரை வீழ்த்துவது சுலபம் என்பது கரிமுறியாது. ஆனால் ஆத்திரக்காரன் அல்ல கரிகாலன். அவன் கேட்கும் நீதியை நின்று நிதானமாகத்தான் கேட்பான். அமைதி
தெரியவில்லையா? பார், நன்றாக பார். அழகு காட்சி நீ அழித்து விட்ட அரசனை பார். மோகவலையில் சிக்கி பச்சிளங்குடந்தைகளுக்கு பரிதாப மரணம் தந்த தந்தையப்பார். நயவஞ்சக நடிப்பை நம்பி நாட்டை மறந்து மக்களை துடித்து கதறவிட்ட சண்டாளனை பார். ஏன் வந்தேனா? உன் அமைதியை குலைக்க, உன் எண்ணங்களை சதா புண்படுத்த, உன் மனோ சாட்சிக்கு ஓயாத ஒழியாத அவதி தர. போகமாட்டேன். பாபங்களின் பலனை நீ அனுபவிக்கும் வரை, அனுபவத்திற்கு பின் உன் குற்றங்களை நீ உணரும் வரை, உணர்ந்த பின் பலர் முன் அதை நீ உரைத்திடும் வரை, உணர்ந்த பின் உன் குடும்போன்மைக்கு நீ பிராயச்சித்தம் செய்யும் வரை வருவேன், போவேன், இருப்பேன், மறைவேன், பதைப்பேன், பாட்டுவேன். ஒன்று கூறுகிறேன் கேள். நீ வீராங்கனை ஏறி பயனில்லை, கரிகாலனை பிடித்து பயனில்லை, அடக்குமுறை காட்டி பயனில்லை. பாபங்களை நீ உணர வேண்டும். அவரு எங்க போனாரு, என்ன ஆனாருன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா முக்கியமான சமயங்களில இந்த மணியோசை கேட்கும். சமாச்சாரமும் ஏதாவது முக்கியமா தான் இருக்கும். அரண்மனை சைன்யம் புறப்பட்டிருக்கிறது. உன்னை எதிர்பாராமல் தாக்குவது கவனம். தேவியின் கட்டளை. அரண்மனை சைன்யம் வருகிறது, தயாராகுங்கள். Thank you.
இந்த காட்டுக்குள்ள இவ்வளவு தூரம் வந்துட்டோம். இந்த கண்ண பசங்க ஒருத்தம் கூட நம்ம கண்ணு சாகப்படலையே. இல்லைங்க, சில பேர் தப்பி ஓடி போயிட்டாங்க. என்ன நாயகர், இவர்களை சும்மா விடக் கூடாது. இவர்களுக்கு சரியான பாடம் கற்பிக்க வேண்டும். இவர்களுக்கு மட்டும் பாடம் கற்பித்தால் போதாது, இவர்கள் எஜமானிக்கும் பாடம் கற்பிக்க வேண்டும். இந்த கழுதைங்க முகத்துல கரிய பூச்சி இவங்க எஜமானி கிட்ட நானே எடுத்துட்டு போறேங்க. அப்படியே செய். குதிரையை காட்டிலும் எட்டு மடங்கு கழுத குட்டியாயிருக்கையிலே லக்கணத்து குதிரையை காட்டிலும் எட்டு மடங்கு. எட்டு மாசமான பின்னே முழங்கால் மூட்டு விழுந்து மோசமாக விளங்கும். எட்டு மாசமான பின்னே முழங்கால் மூட்டு விழுந்து மோசமாக விளங்கும். நம்ம காலிருக்க தலையால் நடக்கிற கழுதே காவாலி பயங்கழுதே சுத்த காவாலி பயங்கழுதே. சொந்த வேலை இருக்க ஊரு வேலைகளை பார்க்குமா வேணா சிறுத கழுதே சுத்த வேணா சிறுத கழுது அதுக்கு நம்ம கழுதே. கும்பளை பேச்ச கேக்குற பொசகட்ட கழுதுகளை போடுறோம் பாருலன்ட்டு போடு. சாம்பல பூசிக்கிட்டு சம்சார வாழ்வை சதம் இல்லை என்று சொல்வதென்ன கழுதே. அது சத்திரத்தை சாப்பாட்டு தடி கழுதன் சோம்பேறித்தனமா சுத்திக்கிட்டு தண்டப்பப்பு சோறு தின்னும் கழுதே என்ன கழுதே. அது சொல்லு புத்தி கேட்காத கழுதே அதுக்கு நம்ம கழுதே. நாதாரி பயங்கழுத நடக்க கூட கணக்கா பாக்குற நல்லிய ஒடிச்சிடுவேன். அது காலம் உணராத சுத்த போலி கழுத கண்ணிருந்தும் குருடாய் வாயிருந்தும் உமையாய் காதிருந்தும் கேளாத சின்ன கழுத. அது கல்வியற்ற செல்வம் உள்ள கழுத அதுக்கு நம்ம கழுத. சிங்கம் அதை எதிர்ப்பது எந்த கழுதே?
என்ன கரிகால சிங்கமதை எதிர்த்தது எந்த கழுத? அது சேலையை சுமந்ததே அந்த கழுத. இப்போ சிக்கி விட்டு முழிக்கிறது எந்த கழுத? ராணி இருந்து வந்த கழுத. ஆஹா, காரியமில்லா கழுதுகளை தான் கட்டி மேய்க்கலாமா? அட, ஊரை சுத்தி செய்து பாக்க வேணும். ஆமா, சுத்தி வருமா? செஞ்சு பாப்போம். அட, வரல, விட்டு முடுக்குனா போகுது. அப்ப வராசு. காணமற்ற பொங்கலுத காணவே இதுகள் நடத்தி கடத்தி செல்ல வேணுமே. நாடல்ல காரு தப்பு நல்லறிவு உண்டாக நன்மையே நாம தேட வேணுமே. நன்மையே நாம தேட வேணுமே. இதுகளுக்கு நம்ம நாட்டு கழுத போல நாகரீகம் இல்ல. பாட்ட சாட்ட எல்லாம் ஒண்ணு மூக்கு மட்டும் இல்ல. நம்ம கழுத நல்ல கழுத. ஒரே கேள்வி, உள்ள அனுப்புறியா இல்லையா? ஒரே பதில், அனுப்பவே முடியாது. முடியாது, மகாராணி அனுமதி வேண்டும். பணத்தை தம கொடுத்திருப்பார்கள். தெரியும், அதுக்கு போடுற சத்தம். அப்பப்பா, காதே போயிடும் போல இருந்தது. மகாராணி காட்டிலே வச்சு போறதுதான் கட்டுப்பாட்டிற்கு அடங்கத்தான் மாட்டார்கள். எங்கே அந்த கழுதைகள்? வரிசையா வெளியே நிக்குதுங்க. உள்ள நுழையறதுக்கு உங்க அனுமதி வேணுமா? எந்த மடையன் தடுத்தான் அவர்களே? வரட்டும் உள்ள. அப்பனே, வெளியே நிக்கிற சடலம். மகாராணி சொல்லிட்டாங்க, அனுப்பு எல்லாரையும் உள்ள. எல்லோரையுமா? ஆமா, ஒருத்தர் பாக்கி இல்லாம சகலரையும். கரிகால நாட்கள் கழுதைகள் மேல் பவன். அற்புதமான இந்த யோசனை சொன்னவன் நாட்டிலே ஒரு அறிவாளி. முகத்திலே கரு. இது கரிகாலன் முகத்திலே கரிய தடுப்போல். சந்தேகம் இல்லாம மகாராணி, இவங்க முகத்துல கறி பூசினா இவங்க எஜமானி முகத்துல கறி, இவங்க எஜமான முகத்துல கறி பூசின மாதிரி. பக்கத்துல வர்றாங்க, கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம புல்லு சளைக்கிற மாடு மாதிரி. வாயாச்சிக்கிற மாடு புரியுமே? அறுப்பு குத்தி அதாக்கிற உங்க எஜமான மாடு. அறுப்பு குத்தி மகாராணி, மரியாதை தெரியாது இந்த மட பசங்களுக்கு. சரியான பாடம் கற்பிக்கணும். ரெண்டா சோறுங்களா? இப்போ தெரிஞ்சதா? சகாதவங்க கிட்ட உத்தியோகம் பார்த்தா கிடைக்கிற பலனை கட்டி அவிச்சு விடு. பேசட்டும் நாய். வேண்டாம் வேண்டாம் மகாராணி, கட்ட வந்து விட்டா காட்டு பையங்க ஏதாவது கண்ணாபின்னான்னு பேசிடுவாங்க. என்னதான் பேசிவிட முடியும் மடையன்? கட்ட அவிச்சு விடு. பெரிய மோசடி மகாராணி. நாங்கள் கரிகால நாட்களில் அரண்மனை சைனீசி சேர்ந்தவர்கள். அதனுடைய ஆட்கள் எங்களை இப்படி மடக்கி ஆயுதங்களை பிடுங்கி எங்களை இந்த கோலம் ஆக்கிவிட்டார்கள் மகாராணி. என்ன? அந்த திருட்டு பய அடியோ இருக்கு மகாராணி. பிடிங்கள அவனை. பிடி பிடி. அரசாங்கத்திற்கே இது பெரும் அவமானம். தளபதி உடனிருக்க இந்த மானபங்கா. இனியும் இந்த இழித்த வாரிகளை நம்பி பயணி.
மகான் மர்மயோகி ஒருவருதான் கரிகாலன் கொட்டத்தை அடக்க ஒழுங்கான வழி சொல்ல முடியும். அவரை தான் உடனே காண வேண்டும். அண்ணா, ஏன் இவ்வளவு வருத்தம்? என்ன நடந்து விட்டது? நாடே என்னை பார்த்து நகைத்து நகை அடைந்து விட்டோம். அவமானம் ஒரு புறம், அரசி அள்ளி வீச்சிய கடுஞ்சொற்கள் மற்றொரு புறம். வாழ்க்கையே வெறுப்பா இருக்கிறதுலாம். நீங்கள் பல பேர் மூலியமா தோல்வி அடைந்து விட்டீர்கள். நம்முடைய ரகசிய ஏற்பாடுகளை முன்னதாகவே யாரோ ஒருவன் அந்த திருடர்களுக்கு தெரிவித்திருக்கிறார். அவர்கள் முஞ்சாக்கிரதையாகிவிட்டார்கள். அந்த துரோகி மட்டும் என் கையில் கிடைத்தால் அவனை அடித்து நொறுக்கி நகரின் மத்தியிலே வளரறிய அவன் எலும்பு போட்டு தொங்க விடுவேன். ஐயா, மகாராணி வருகிறார்கள். மகாராணி வர. கரிகாலனை பிடிப்பதற்கு செய்த யத்னங்கள் யாவும் வீணாகிவிட்டன. கடைசி மார்க்கம் நிச்சயமான வழியினை நீங்கள் சொன்னால் தான் உண்டு. ஆழ்ந்து ஆராய வேண்டிய விஷயம் மனிதனால் முடியாததே மங்கைய சாதித்ததுண்டா? கரிகாலனை நீயே பிடித்து விடுவாய் போல் இருக்கிறது. அவனை மட்டுமல்ல, அவன் கூட்டத்தையே உன் காலடியில் சேர்க்க முடியும். நீ? ஆம், நான். ஒரு பெண்? ஆம். கரிகாலன் இருக்கும் இடத்திற்கு கூட உன்னால் போக முடியாது. ஒரு பெண் நுழைய முடியாத இடம் இந்த உலகத்தில் கிடையாது அண்ணா. சிங்கத்தை அதன் குகையிலேயே தாக்க எண்ணும் மாதிசிறுவன்மணியை எப்படி அதை சாதிக்க போகிறாய்? கத்தி கொண்டா, வேல் கொண்டா, கடைக்கண் வீச்சால், கிளிமொழி பேச்சால்? கலா, என்ன வார்த்தைகள் பேசுகிறாய்? உனக்கு என்ன? எனக்கு ஒன்றும் இல்லை அண்ணா. நீ தோத்த இடத்தில் நான் வென்று விடுவேனோ என்ற பயம் உனக்கு தான் இருக்கிறது போல் தெரிகிறது. கலா, வெச்சினே, இந்த நாட்டில் ஒவ்வொரு யுவதியும் ஒரு கலாவதியாக இருந்தால் கரிகாலனே தோன்றிருக்க மாட்டான். தளபதி, 200 வீரர்கள் உடனே தயாராக வேண்டும். எதற்கு மகாராணி? முயற்சியிலே தோல்வி கண்டது கேள்விகள் போடுவதன் அவசியம். சொன்னதை செய்யும் உடனே. பேசிய வீரமொழிகள் என் காதலும் விழுந்தன. அது வேடிக்கை பேச்சு மகாராணி, இருக்கட்டுமே. அதே காரியத்தில் சாதிக்க நான் சந்தர்ப்பம் தருகிறேன் உனக்கு. வேண்டாம் மகாராணி, கொள்ளை கூட்டத்தவருக்கு உள்ளம் கிடையாது, படி பாவத்திற்கு அஞ்ச மாட்டார்கள். உன் போன்ற உத்தம பெண்கள் எவர மத்தியிலும் உறுதி காக்கலாம். கலா, தைரியமாக புறப்படு. தந்தை அனுமதிக்க வேண்டுமே. கலா, ஒரு பெண் வீரப்பணி ஏற்பதை நானா தடுப்பேன்? உன் வெற்றி எனக்கு பெருமை தரும். மேலும் கலங்கி போயிருக்கும் இந்த சமயத்தில் மகாராணிக்கு உதவ வேண்டியது நம் கடமை. கலா, ஓ, வெற்றியுடன் திரும்பு. தந்தையும் சொல்லிவிட்டார், இனி என்ன தயக்கம்? அண்ணனையும் நான் அழைத்து போகலாமா? கூடாது, அவரை இதை பற்றி ஒன்றுமே அறியக்கூடாது. கலா, கரிகாலனை கண்டதும் கண்களை சுழற்றி பொன்னகையை விரித்து செவ்விதழு காட்டு. அங்கங்கள் அழகுடன் அர்த்தத்துடன் நெளியிட்டு பேச்சிலே போதையும் கலந்துவிடும். அவன் உன் காலடியில் சுருண்டு விடுவான். அதுவும் பலிக்கவில்லை என்றார். இதோ விஷம், இது உதவும் உனக்கு. போற போக பார்த்த பேச கூட நல்லாலே.
கடலாலே நாடோடி நடனமாதது தாதிலாலே தில்லாலங்கிடு 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 தில்லாலே தில்லாலங்கிடு தில்லாலே வேதம் போற போக்க பார்த்த பேச கூட நல்லாலே பொழுது விதைக்க உழப்பாளி உணவில்லைங்குறான் கையிலே பணம் இல்லைங்குறான் பணம் கொடுத்த மனுஷன் கிடைச்ச அரிசி குணம் இல்லைங்குறான் சோறு மனம் இல்லைங்குறான் புளிய கொட்டைய சின்னதால புள்ள கட்டு போச்சா புளிய கொட்டைய சின்னதால புள்ள கட்டு போச்சா பகல் கொள்ளை நடந்தாச்சா காட்டில் இருக்கும் கரிகாலன் நாட்டு தலைவன் ஆகணும் நாட்டு தலைவன் ஆகணும் ஆட்டுக்காரி சேட்டையோடு அஞ்சாம் படைய ஒழிக்கணும் அஞ்சாம் படைய ஒழிக்கணும் பாட்டாளிய வளர்க்கணும் நல்ல பாளியம் மதிக்கணும் பாட்டாளிய வளர்க்கணும் நல்ல படி பாளியம் மதிக்கணும் பண்ட மாற்றி புதிக்க ஜனங்கள் பகைமை நீங்கி வாழ வேணும் பெரிய ரேட்டு வருகிறது எல்லோரும் தயாராகுங்கள் மாமாவுக்கு எல்லாத்தையும் விட்டுறாங்க வாங்க போய் பாப்பா வெட்டிகளில் என்ன இருக்கிறது பார்ப்போம் பாக்குறங்களா காலிலிருந்தே என் கை அடிச்சுட்டு இருந்தது தங்கம் கிண்டோ பொண்ணு கிண்டி வெள்ளி கிண்டி வைர கீரோ இதுதானே இருக்கோ வாழை கீழே போடுங்கள் வீணாக சாக வேண்டாம் இப்படி இழுத்து வாருங்க அந்த பெட்டியும் திறவுங்கள் தேவரே உலகனைத்தம் கரிகாலன் புகழ் பாட கேட்டேன் எப்படி உங்களை காண வேண்டும் என்று ஆசை பிறந்தது உங்கள் இருப்பிடமும் யாரும் அறியா ரகசியம் எனவே இந்த வழியை கையாண்டேன் உமது ஆட்கள் என்னை கொண்டு வந்து உங்களிடத்தில் நேரிலேயே அறிமுகப்படுத்தி விட்டார்கள் மிக்க விசித்திரமாக இருக்கிறது உனது செயல் இவர்கள் யார் தனியாக வர பயந்து என் துணைக்கு அழைத்து வந்தவர்கள் கரிகாலரே இவள் பேச்சும் பார்வையும் கொஞ்சம் கூட நம்புவதற்கில்லை இவளை உடனே வெளியே அனுப்ப வேண்டும் உடனே கூடாது அது இன்னும் ஆபத்து இவள் நமது அந்தரங்க இருப்பிடத்தை அறிந்து கொண்டாள் இவளையும் இவரது ஆட்களையும் அடியோடு தொலைக்க வேண்டும்
அல்லது சரியான பாதுகாப்பில் வைக்க வேண்டும். ஐயா, உங்கள் பெருமையை கேட்டு உங்களை நேரம் தரிசிக்க வந்த பக்தைக்கு உங்கள் கூட்டத்தினர் தரும் வரவேற்பு மிகவும் விசித்திரமா இருக்கிறது. ஒரு கன்னி பெண்ணை பார்த்து இப்படி பயப்படுகிறார்களே, என்னிடம் கட்டாரி கூட கிடையாது. உன்னிடம் கட்டாரி இருந்தாலும் பயப்பட மாட்டோம். கத்தியும் கட்டாரியும் எங்களுக்கு விளையாட்டு கருவிகளம்மா. என்னை காண வந்த நீ இங்கே எத்தனை தினங்கள் வேண்டுமானாலும் தங்கலாம், எங்கே வேண்டுமானாலும் சுதந்திரமாக சுற்றலாம். ஆனால் உன் போக்கில் விபரீதம் ஏதும் கண்டோமானால் பெண்ணென்றும் பார்க்க மாட்டோம், கடுமையான நடவடிக்கை எடுப்போம். இதை நீ தெரிய வேண்டும். மகாராணி, அனுபவம் இல்லாத என் தங்கை அரக்கர் கூட்டத்தை பிடிக்க அனுப்பியிருக்கிறீர்கள். காட்டு விலங்குகளுக்கு மத்தியில் ஒரு கன்னிப்பெண் போயிருக்கிறார். இல்லை, தளபதியாரின் தங்கை போயிருக்கிறார். மகாராணி, உங்கள் அரசியல் வேள்வியில் என் அருமை தங்கை அநியாயமாக பலியிடப்பட்டிருக்கிறார். இந்த அநீதி செயலுக்கு வீராங்கா நிதானித்து பேசு. மகாராணியின் முன்னிற்பது நினைவிருக்கட்டும். என் தங்கை என்பது ஒன்றை தவிர வேறு எதுவும் என் நினைவில் இல்லை. மகாராணி, என் ஆத்திரம் ஆத்திரம் அந்த ஆணவக்காரன் நம்மை அவமதித்த ஒவ்வொரு முறையும் உண்மை விட்டு எங்கே போயிடுச்சு இந்த ஆத்திரம். மகாராணி, அதிகமான வார்த்தைகளே. தங்கை போன இடம் நாடி நானும் போகிறேன். கலாவதிக்கு ஏதும் அபாயம் ஏற்பட்டால் முதலில் அந்த கொள்ளை கூட்டமின் ஆத்திரத்துக்கு இடையாவார்கள். பிறகு அவளை அங்கு அனுப்பிய கல் நெஞ்ச கூட்டம் எனக்கு பதில் சொல்ல. தவறுமா நான் போட்ட கணக்கு? தங்கை என்றதும் புதுவேகம் பிறந்திருக்கிறது தளபதியார். எப்படியானால் என்ன காரியம்? கையில கட்டாரை கூட கிடையாதுன்றாள். அவள் கண் பார்வையும் கணக்கான பேச்சுமே ஒவ்வொரு கட்டாரியாக இருக்கிறது. மகன்தான், எனக்கு என்னமோ அவளை கொஞ்சம் கூட பிடிக்கல. சந்தேகத்துக்கிடமான ஆசாமிதான். வந்த விதம் கூட வந்த பேர் வழிங்க அவளை பார்த்ததுமே ஆலகால விட்டத்தை பார்த்த மாதிரி இருந்தது. யாருங்க கண்டது? கையில விஷம் வச்சிருந்தாலும் வச்சிருப்பா, இல்லைன்னா ஏங்க வருது பேச்சில் அவளுக்கு துடுக்கு. வந்த வழி மறந்தேனே, புது மனந்தனை கொண்டேனே, சுப வாழ்வதனை கண்டேனே. வந்த வழி மறந்தேனே, புது மனந்தனை கொண்டேனே, சுப வாழ்வதனை கண்டேனே. எழுமே குமாரன் தீர்விழி தனிலே, எழுமே குமாரன் தீர்விழி தனிலே, இன்பம் கண்டேனே நான் இன்பம் கண்டேனே. இனி யாரது கூறிய போதும், இனி யாரது கூறிய போதும், மனம் மாறுவேனோ நான் மனம் மாறுவேனோ. உன்னை முதலில் பார்த்த நாள் முதல் ஒரு புது உணர்ச்சி எப்படி ஏற்பட்டதென்றே தெரியும். என் வாழ்வை புதிதாக மலர்ந்திருப்பது போல் சொல்லுங்கள். நான் மட்டும் என்ன, உங்கள் சந்திப்பு என்னை புது மந்தத்த பூவாக்கி இருக்கிறது சுவாமி. இது அன்பின் முதல் காணிக்கை, என் கரங்கள் தயாரித்தது. வேண்டாம், என்ன இது திடீர் பிரவேசம்? நஞ்சிட்ட பானம் அது. அவள் நேர்மையை சந்தேகிக்கிறோம். எங்கள் சந்தேகம் தெரிய
அதை முதலில் அவள் அறிந்து வேண்டும். சந்தேகம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இன்னும் என்ன போங்கள், உங்கள் சிந்தைக்கு வீணாக கலக்கம் கொடுக்க வேண்டாம். அவர்கள் சந்தேகத்தில் தவறில்லை. என்ன சொல்லுகிறாய் கலா? நானும் அரண்மனையைச் சேர்ந்தவள், அரசி அனுப்பப்பட்டேன். அழக கொண்டு அறிவை மயக்க பின் உங்களை சிறைப்படுத்தவே இங்கு உண்டு. விஷம் கூட இருந்தது என்னிடம் சுவாமி. வந்த இடத்தில் தீ எண்ணம் மாறிற்று, தீவிரமான பாசம் பிறந்தது உங்கள் மேல். ஆனாலும் உண்மை, உங்களை பார்த்தேன், உங்கள் முகத்தில் உண்மை ஜுவாலை தாண்டவம் ஆடுவது கண்டு. நீங்கள் நடத்தி வரும் அரும்பணிகளை பார்த்தேன், கருண்ய புருஷர் நீங்கள் என்பதை உணர்ந்தேன். அன்றே இன்று தான் என் அறிவு கண்கள் திறக்கப்பட்டன. நீங்கள் என்ன கள்ளன், நீங்கள் என்ன கொள்ளைக்காரன், நீங்கள் என்ன குடும்பாதி! எந்த ஆட்சியாளரின் ஆளாக நான் வந்தேனோ அவர்களை அரக்கர், அநியாயக்காரர்கள், அயோக்கியர்கள் என்பதை அறிந்தேன். சுவாமி, என் வார்த்தைகளை சந்தேகிக்கிறீர்களா? சதிகாரித்தானோ இவள் என்று எண்ணுகிறீர்களா? எனக்கென்றே ஆண்டவன் படைத்திட்ட இன்பப் பரிசன் என்னுடன் வா, என் வாழ்விற்கு விளக்கே. சுவாமி, இன்று முதல் நான் உங்கள் பொருள். கலா, இரவின் அமைதி அன்பின் இல்லை கண்ட நம் நெஞ்சத்தின் அமைதி போல் இருக்கிறது. அதை சொல்லவில்லை கலா. இரவின் மோனத்திலே பல பல சந்தேகங்கள் உதிக்கின்றன எனக்கு. சந்தேகங்கள்? விண்மீன்களை வகை வகையாக வர்ணிக்கும் கவிஞர்களில் ஒருவராவது உன் கவர்ச்சி மிகவும் கண்களை கண்டிருப்பார்களா என்பது ஒரு சந்தேகம். இரவின் அமைதியில் அழகு காணும் கவிஞர்களில் ஒருவராவது நீ கண்ணுறங்கும் போது காட்டும் கவிதா ஜாலங்களை கண்டிருப்பார்களா என்பது மற்றொரு சந்தேகம். இப்போது எனக்கு கூட ஒரு சந்தேகம். சொல்கலா. உலக மகா கவிகளால் கூட உங்களைப் போல் என் அழகை வர்ணிக்க முடியுமா என்பது என் சந்தேகம். இது ஏன் முடியாது? நீ அருகில் இருந்தால் கல்லும் கவிபாடும் கலா. கண்ணின் கருமணியே கலாவதி, இசை சேர் காவியமே கவிதனும் நானே. கண்ணின் கருமணியே கலாவதி, இசை சேர் காவியமே எண்ணம் நிறைவதனா ஓவியம் நீர் மதனா, எண்ணம் நிறைவதனா
பாக்கியம் நீர் மதனா, நல்ல உயிர் நீயே, துடிக்கும் நாடியும் நானே. பஞ்சபானல் நீர என் மதனா, பாவை ரஜினானே. பஞ்சபானல் நீர என் மதனா, பாவை ரஜினானே. கண்ணின் கருமணியே கலாபதி, இதை சேர் காவியம் கவிஞனும் நானே. ஊனமில்லா நல்லழகே, ஊனுவையே கலாபதி. ஊனமில்லா நல்லழகே, ஊனுவையே கலாபதி. அன்பு மிகுந்திடும் பேரரசே, ஆகை அமுதே மதனா. அன்பு மிகுந்திடும் பேரரசே, ஆகை அமுதே இரவெல்லாம் இப்படியே பேசி பாடி இருக்கலாம். ஆனால் காலம் கலாம், சற்று பின் இருக்கிறது நாம் ஒன்று. நான் கண்டதையெல்லாம் நீங்களும் கண்டால் ஒன்று காண்பது போதாதா? மானமிழந்த மகா பாவி, நீ இருப்பதும் ஒன்று இறப்பதும் ஒன்று. நீல் பெண்ணிடம் வீரம் காட்டும் பெரிய மனிதன், முதலில் எனக்கு பதில் சொல்ல வேண்டும். நீ எடு உன் வாளை, சொல்லுகிறேன் பதில். இதில் யாரும் தலையிட வேண்டாம், இது எங்கள் சொந்த விஷயம். நமது பரம விரோதி, கருணை வேண்டாம். கரிகாலரே, என்ன தயக்கம்? அன்பரே, என் அண்ணன் அவர் சாக கூடாது. உமது வீரத்தால் வீழ்ந்தவன் நான். வீரத்தின் பெயரால் ஒன்று கேட்கிறேன். பெண் தெய்வால் உயிர் பிழைத்தேன் என்ற பெரும்பழி எனக்கு வேண்டாம். ஒரு சுத்த வீரனின் மான உணர்ச்சி நீர் மதிப்புவரானால் ஓங்கி வாழ் என் மார்பிலே ஓய்வு காணட்டும். ஆம், சத்ரு செத்து ஒழியட்டும், துரோகியை உயிரோடு வைக்க கூடாது. வேண்டாம் கருணாமூர்த்தி, கண்ணீரால் உங்கள் பாதத்தை கழுவுகிறேன். காலையில் இவன் முடிவை தீர்மானித்து அதுவரை இவன் உயிர் வாழட்டும். அண்ணா, அதிகாரி, நீ ஏன் இங்கு வந்த? துரோகி, வீராங்கனுக்கு தங்கையாக பிறந்தவள், கனவிலும் துரோகம் நினைக்க மாட்டாள். அண்ணா, துரோகம் நினைக்காதவளா நீ? அரண்மனை ஆளாக வந்தவள்,
ஆட்சியின் பரம விரோதியுடன் கூடி குலவி வாழ்கிறாயே, துரோகம் என்பதை தவிர வேறு என்ன அதற்கு பெயர்? சற்று முன் எவனுடன் சரச சல்லாபமாக பேசினாயோ அவனால் சிறைப்படுத்தப்பட்ட என்னை காண நள்ளிரவிலே அவனறியா வேளையிலே முகத்தில் முக்காடிட்டு திருட்டு நடை நடந்து இங்கு வந்திருக்கிறாயே, இதை விட பெரிய துரோகம் நீ என்ன செய்ய வேண்டும்? அண்ணா, எது வேண்டுமானாலும் பேசு, எப்படி வேண்டுமானாலும் என்னை கடிந்து கொள், ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் இப்போது இந்த சாதகமான சந்தர்ப்பத்தில் திரைத்தப்பி போய்விடு. நேர்மையற்றவளே, நான் கொள்கை இல்லாதவன் அல்ல, பிறர் தயவு கொண்டு கோழை போல் ஓடிவிடும். நீச்ச பெண்ணை கேள், உன் புது காதலன் கண்ணிலே மண்ணை தூவி உன் மீது வாஞ்சி கொண்டவனை வஞ்சித்து என்னை வெளியே அனுப்பிவிட்டு என் வரையில் நீ நல்லவளாகிவிட நினைத்தாயா? சதிச்செயலுக்கு உடந்தையாயிருக்கும் உளுத்து நல்ல வீராங்க, போ. அண்ணா, என் வார்த்தைகளை கேள். உன்னிடம் நான் கேட்க வேண்டியது எதுவுமே கிடையாது. நான் சொன்னும் காரணங்களை நீ கேட்கத்தான் வேண்டும். துரோகிகளின் பேச்சுகளுக்கு நான் துளியளவும் செவிசாய்ப்பதில்லை. அண்ணா, பேச சந்தர்ப்பம் கொடு. காதகி, என்னை தொடவும் உனக்கு யோக்கியதை கிடையாது, போ வெளியே. மெச்சினேன் தம்பி, மெச்சினேன். உளுத்து போன உலகில் உன் போன்ற உறுதியாளர் இருப்பது பெரிய அதிசயம். கலா, உன்மீதும் குற்றம் இல்லை, உன் உணர்ச்சி போராட்டம் எனக்கு தெரியும், அனுதாபப்படுகிறேன். நீ வருவாய், அண்ணனை காப்பாற்ற முயற்சிப்பாய் என்பது எதிர்பார்த்தேன். அதற்காகவே காவலர்களை அப்புறப்படுத்தி வைத்திருந்தேன். போகட்டும், அடுத்து ஏதும் இப்படி நடக்கக்கூடாது. தம்பி, உன்னை முதலில் கண்டதிலிருந்தே நீ ஒரு உத்தமன் என்பதை உணர்ந்தேன். எதற்காக இந்த பீடிகை வார்த்தைகள்? சொல்ல வேண்டியதை சுருக்கமாக நேரடியாக சொல்லுங்கள். தம்பி, நீ உயிர் வாழ வேண்டும், திரை மீள வேண்டும், சுதந்திர புருஷனாக உலகில் உலவ வேண்டும் என்பதே என் ஒரு ஆசை. அதற்காக நீ செய்ய வேண்டியதும் ஒன்றே. மன்னிப்பு கற்க சொல்லுவீர்? கிடையாது, நீ குற்றம் எதுவும் செய்யவில்லை. கொள்கையை மாற்றிக்கொள் என்று உபதேசிக்கலாம். அதுவும் இல்லை, உண்மை எங்கே என்று கண்டறிந்தபின் உன் மனம் காட்டும் வழி நீ செல்லலாம். உமது கூட்டத்தில் சேர வேண்டுமோ? நிச்சயமாக வேண்டாம், என் கொள்கையில் மாறாத நம்பிக்கையுடையவர்கள் தான் என் ஆட்களாக முடியும். பிறகு தாம் என்னிடம் வேண்டுவது? எந்த சமயத்திலும் நீ என்னை எதிர்த்து வராமல் இருக்க வேண்டும். நடக்காத காரியம், என்னுடைய வாழ்க்கை லட்சியத்தை விட்டு விட சொல்கிறேன். மாற்றிக்கொள்ளாவிட்டால் நாளை நீ மடிய வேண்டும். மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறேன் அந்த முடிவை. நீ வீணாக சாவுக்கு அழைப்பு தருகிறாய். இல்லை, கொள்கையோடு வாழ்ந்தவன் கொள்கைக்காக மடியும் விதத்தை காண உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கிறேன், போய் வரலாம். தோழர்களே, வீராங்கனுக்கு என்ன தண்டனை என்று முடிவு செய்து விட்டீர்களா? எதிரி மடிய வேண்டும், அவன் சாக வேண்டும். மரணமே சரியான முடிவு. அதுவா உங்கள் முடிவு? நடக்கட்டும். வீராங்கனுக்கு எந்த ஆபத்தும் நேரக்கூடாது, மிகவும் முக்கியம். கவனம், தேவிங்கள். வரிகாலரே, வீராங்கன் நம்மை அழிக்கும் திட்டத்தோடு வந்தவன். ஆம், அது தேவியின் கட்டளை. வரிகாலரே, என்னை விடுதலை செய்ய துணிகிறேன், மறுமுறையும் எச்சரிக்கிறேன், இந்த இடத்தை விட்டு வெளியேறும் அதே வினாடி முதல்
உம்மையும் உமது கூட்டத்தையும் பூண்டோடு ஒழிப்பதற்கே நான் அல்லும் பகலும் முயற்சிக்கிறேன். கரிகாலரே, அவன் சொன்னதை கேட்டேன். தேவியின் கட்டளைப்படி இன்னமும் நடப்பீரா? தேவியின் கட்டளை நிறைவேற்றியே ஆக வேண்டும். ராஜு, இவன் கண்களை கட்டி நாம் எல்லைக்கு வெளியே விட்டுவா. ராமு, நீ அழைத்து செல். கணபதி, நீயாவது என் சொல் கேட்பாயா? என் ஆணையை அங்கீகரிப்பவர் வேறு எவரேனும் உண்டா? உங்கள் தலைவன் வாழ்க்கையில் கண்ட முதல் மறுப்பு வாதகம். வீராங்கா, உன்னை நானே அழைத்துப் போகிறேன். இல்லுங்கள், யாரும் என்னை தடுத்தால் இவனுக்கு எவ்வித இன்னலும் ஏற்பட்டால் சம்பந்தப்பட்டவர்களுக்கு கடுமையான தண்டனை தரப்படும். காரியை பார்த்ததுமே நினைத்தேன் இப்படி ஏதாவது நடக்கும். நம்மிடையே வேற்றுமை ஏற்படுத்த வந்த நாசக்கான். இந்த பெண் சனியன் எங்கிருந்து வந்தது? நம்ம தலைவர் அப்படியே மாறி போய்விட்டாரு. யார் வார்த்தையும் தட்டாதவர் நம்ம இவ்வளவு பேர் சொல்லி மறுத்துட்டாரு. ஏன்பா மறுக்க மாட்டாரு? இப்ப யார் வலையில மாட்டிருக்காரு தெரியுமல்ல? இந்த பேய ஒழிச்சாதான் நமக்கு நிம்மதி. பெண்ணுன்னு கூட பார்க்க கூடாது. தலை தீடு, உடல் வேற தலைவரையா பூமியில போச்சு போடலாம். அது கூடாது, முறையும் அல்ல. கரிகாலர் ஒரு நாளும் அதற்கு சம்மதிக்க மாட்டார். அப்படின்னா இதுக்கு என்னதான் வழி? அந்த பெண்ணை இங்கிருந்து அகற்றிவிட வேண்டும் என்று கரிகாலரிடம் கண்டிப்பாக கூறிவிடுவோம். அதுதான் முடியாதுன்னு அன்னைக்கே சொல்லிட்டாரு. அப்படியானால் நம் வாக்கை மதிக்கு மற்றொரு தலைவனை தேட வேண்டும். வேறு தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டும். எனக்காக கரிகாலர் பதவி இழப்பதா? கொள்கையுடன் வாழும் இந்த கூட்டத்தில் என் பொருட்டு பிளவா? தவறு, இங்கிருந்து நான் போய்விட வேண்டும். ஆம், அது என் கடமை. தம்பி, நீ போகலாம். போகிறேன். கரிகாலரே, தேவி கட்டளையினாலேயோ அல்லது வேறு எந்த காரணத்தினாலோ நீர் என்னை விடுதலை செய்கிறேன். போகும் வேளையில் மீண்டும் எச்சரிக்கை செய்கிறேன். இது முதல் உம்மையும் உமது கூட்டத்தையும் போக்கடிப்பதற்கு என் சக்திகள் முழுவதும் செலவிடப்படும். இதுவும் நினைவில் இருக்கட்டும். Thank you.
எங்கே வந்தீர்கள்? என்ன வேண்டும் உங்களுக்கு? வீராங்கனை விடுவித்தது கலாவதி சொல் கேட்டு என்று கூட்டம் கருதுகிறது. கிடையாது. இங்குள்ளோரின் ஒன்றுபட்ட அபிப்பிராயத்தையும் மீறி பரம விரோதி ஒருவனை விடுதலை செய்ததற்கு வேறு என்ன காரணம் என்பதை இங்குள்ளோர் தெளிவாக தெரிய வேண்டும் என்கிறார்கள். முன்பே சொன்னேன், தேவி கட்டளை அதற்கு காரணம். அதில் அடங்கியுள்ள அந்தரங்கம் என் சொந்த விஷயம். விளக்கம் சொல்ல முடியாது. நம்புவது கடினமாக இருக்கிறது. புருஷோத்தமரே, நான் தலைவன். என்னிடம் உங்களுக்கு அசையாத நம்பிக்கை இருக்க வேண்டும். அதை இழந்து விட்டேன் என்பது நன்றாக தெரிகிறது. இந்நிலையில் உங்கள் நம்பிக்கைக்கு பாத்திரமான மற்றொருவரை தலைவராக நீங்கள் சேர்ந்து கொள்வதை சரியா? இனி நான் உங்கள் தலைவன் இல்லை. தேவியின் கட்டளம். கொலைக்களம் வரை கொண்டு போகப்பட்ட உனக்கு கரிகாலனால் விடுங்கா. நீ சொல்வது பூராவும் ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. ஒருவேளை கலாவின் வார்த்தைக்கு நான் கரிகாலன் சொல்லி செய்திருக்க போது இருக்க முடியாது. ஒரு பெண்ணுக்காக தன் கொள்கை மாற்றிக்கொள்ளக்கூடியவன் அல்ல கரிகாலன். இதில் கட்டாயம் ஏதோ மர்மம் இருக்கிறது. இருக்கலாம். இறங்கா, உனது அடுத்த திட்டம்? ஆட்டை காட்டி புலியை பிடிப்பது. கரிகாலனின் கோஷ்டியிலே முக்கியமான சிலர் என் நாட்டிலிடம் சிக்கிக்கொண்ட மாதிரி காட்டிலே ஒரு நாடகம் ஆடப்போகிறேன். அவர்களை மீட்க கரிகாலன் நிச்சயமாக முயற்சிப்பான். அப்பொழுது அவனையும் சரியான ஏற்பான். எப்பொழுது வேலை ஆரம்பம்? இந்நேரம் எனது ஆட்டு பாதி வழி போயிருப்பார். ரோகி, மறுபடியும் இந்த வீட்டிற்குள் நுழைய என்ன மனத்துணி உனக்கு? என்ன அது? அன்பே, உங்களுக்கு நான் தேவை என்பதை விட உங்கள் கூட்டத்திற்கு ஒற்றுமை தேவை என்பதை அறிந்தேன். எனவே உங்களை பிரிந்து என் உடல் மட்டும் இங்கே வந்திருக்கிறது. அண்ணாவின் ஆக்ரோஷம் அடங்கவே இல்லை. உங்களை சூழ்ச்சி முறையில் சூழ்ந்து கொள்ள உண்ட வீட்டிலே வளர்ந்த வீட்டிலே ஐந்தாம் படை வேலை பெண் தானே? நன்றி கட்ட நச்சு பாம்பே. ஹலோ.
மறுபடியும் தப்பி விட்டாரா? தப்பி விட்டான் காதலன். தந்திரம் வலுத்தது என்று மனப்பால் குடிக்காது. நீதியின் பிடியிலிருந்து நடுவிக்கொண்டிருக்கும் அந்த அற்ப புழுவை இந்த வீராங்கன் பிடித்தே கட்டுவார். இதோ பார். நீ செய்த சதி செயலுக்கு மகாராணியை தக்க தண்டனை வழங்கட்டும். கொண்டு போங்கள் இவளை. நீதாங்கா வேண்டாம். உன் நெஞ்சென்ன இரும்பா, உடன் பிறந்த தங்கையப்பா அவள். தங்கையல்ல, பெற்ற தந்தையா இருந்தாலும் சரி, நெஞ்செழுத்தமான வஞ்சகை செயலுக்கு கொஞ்சமும் கருணை கிடையாது. வீராங்கா அப்பா, ராஜ துரோகிகளுக்கு பரிந்து பேசுவது கூட ராஜ துரோகம். இதில் தலையிடாதீர்கள். கொண்டு போங்கள். பெரும் சாதனைகள் செய்ய உன் அற்ப புத்தி மட்டும் ஏன் துரோக வழிகளை சென்று அந்த நயவஞ்சக கூட்டத்துடன் சேர உனக்கு மனம் எப்படி துணிந்தது? அதிகமான வார்த்தைகள் இங்கு அவசியமில்லை என்று எண்ணுகிறேன். ஏன் குற்றம் செய்த உன் நெஞ்சில் என் வார்த்தைகள் உச்சீட்டுகளாக பாய்கின்றனவா? இல்லை, நம்பிக்கை மோசம் செய்த உன் நயவஞ்சக உள்ளம் நாணி நடுங்குகிறதா? என் உள்ளம் நாணி நடுங்குகிறது. உங்கள் உரை கேட்டல்ல, அக்கிரமக்காரர்கள் ஆட்சியில் இருப்பது நினைக்கிறேன். கற்றறிந்த என் தந்தை அந்த கயவர் கூட்டத்திற்கு ஆலோசனைகள் கூறுவதை நினைக்கிறேன். சுத்த வீரனான என் சகோதரன் உத்தமர் எவரென்று அறியாமல் உலுத்தர்களுக்கு உழைப்பதை நினைக்கிறேன். என்னை கைது செய்து உத்தியோக முறைப்படி மது எஜமானியின் முன்னிறுத்தி விட்டேன். அதோட தீர்ந்தது மது வேலை. என் பேச்சில நீர் குறுக்கிட வேண்டாம். கலாவதி, கள்ளனின் காமவலையில் விழுந்து விட்டு கண்மண் தெரியாமல் பேசார். கடமை கடமை என்ற ஒரே நினைவினால் மரக்கட்டியாகிவிட்ட உமக்குத்தான் கண் இருந்தும் பார்வை இல்லை, அறிவிருந்தும் ஆராயும் திறன் இல்லை. தளபதியாரே, ஏழைகள் வடிக்கும் கண்ணீரை நீங்கள் கண்டதுண்டா, அல்லது உங்கள் மகாராணித்தான் கண்டதுண்டா? பரிசுமை தாங்காது புழுவென வாடி துடிக்கும் மக்களை நீங்கள் பார்த்திருப்பீர்களா? கால் வைத்து கண்டிக்கும் வழி இல்லாமல் கதரும் பஞ்சைகளை பற்றித்தான் உங்களுக்கு தெரியுமா? அத்தனையும் நான் அறிந்தேன். அத்தனையும் உங்கள் அநியாய அரசாங்கத்தின் தான் தோன்றித்தனத்தின் விளைவுகள் என்பதை நான் அறிந்தேன். அந்த நிலை அகற்றவே காருண்யமூர்த்தி கரிகாலர் அல்லும் பகலும் அரும்பாடு படுகிறார் என்பதை நான் அறிந்தேன். அதனால் அவருடன் சேர்ந்தேன். ஒரு கள்ளனிடம் பணம் படைத்தோரை பாதுகாக்கவும் பாமரரை வாட்டி எடுக்கவுமே பயன்படும் உங்கள் சட்ட திட்டங்களின்படி அவர் கள்ளன். ஏழை மக்களுக்கு அவர் கடவுள். காமபோதை தலை கேறிவிட்டது என்று அதிகார வரி ஓலமிடுகிறது. மூடு வாயை. என் வாயை மூடலாம், உண்மையின் வாயை நீங்கள் எத்தனை காலம் மூட முடியும்? துரோகி, இன்னுமா பேசுகிறேன். பார்த்தீரா, அரசு என்பதையும் மறந்து அறமும் நெறியும் காக்க வேண்டிய பொறுப்பு மறந்து என் கன்னத்தில் அடித்தார்கள் மகாராணி. இப்படித்தான் தளபதியாரே, ஏழை மக்களையும் வயிற்றிலும் இந்த அரசாங்கம் அடிக்கிறது. மகாராணி, மகாராணி, கரிகாலன் தப்பிவிட்டான். ஆ, தப்பிவிட்டானா? தண்ட மண்ணலி போட்டாங்களே, காரியம் கெட்டு போச்சு, மோசம் போயிட்டோமே. அருமையாட்ட நம்ம உங்க மாதிரி வேஷம் போட்டு வந்து எங்களெல்லாம் ஏமாத்தி நம்ம உங்க கூட்டத்தில் இருக்கிற முக்கியமானவங்களெல்லாம் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. நீங்க தான் இந்த கூற படி செய்யணும். மகாராணி, மனச்சோர்வு வேண்டாம். சுதந்திர புருஷனாக கரிகாலன் இனி வெகு நாட்கள் வெளியே உழவ மாட்டான். இனி அவர்கள் கைதிகளாக
கைது யார் என்று தெரிகிறதா? கரிகாலன் பயனை உள்ளே தள்ளும் வரை ஒவ்வொரு நிமிஷமும் ஆபத்து. சீக்கிரம் வேண்டாம், கதவு திறந்தபடியே இருக்கட்டும். பின்னால் சேனாபதி வருகிறார். அவர்களை சிறையில் வைத்திருக்க முடியும் எனக்கு தெரியும். வாருங்கள் காட்டுகள். கதையெல்லாம் பிறகு. சீக்கிரம் வரவேண்டும் தோழரே, வரவேண்டும். இது நடக்கும் என்று எதிர்பார்த்தேன். வழியெல்லாம் திறந்து வைத்திருந்தேன். உண்மை வரவேற்கிறேன். ஆட்சியை அவமதித்த அர்ப்பணி போ உள்ளே. பொழுது விடிந்தால் உனக்கும் உன் கூட்டத்திற்கும் மரணம். நமது ஆடைகளை எடுத்துவிட்டு இவர்களையும் உள்ளே தள்ளுங்கள். ரோஹி உயர் குலத்தில் உதித்து இந்த உம்மத்திர கூட்டத்தோடு சேர்ந்தவர். நீயும் அவர்களோடு மாண்டு மறைந்து போ. கரிகாலனே, கைதி செய்தாகிவிட்டிருந்து மகாராணியிடம் தெரிவிங்கள். கரிகாலரே, அங்கிருந்த உணர்ச்சி வேகத்தை உங்களை உணராது தப்புவிக்காயம் செய்து கொண்டோம். அது எங்கள் தவறுதான். நடந்து போன காரியங்களை பற்றி பேச வேண்டும்.
அடுத்து நான் எப்படி நடந்து கொள்வது? அதுக்கு மஞ்சுளா, பொழுது விடிந்து விட்டதா? இல்லை மகாராணி, இப்போதுதான் பாதி ராத்திரி ஆகியிருக்கிறது. எங்கேயுமா புறப்படுகிறீர்கள்? திரைப்படும் போய் அங்கே அடைப்பட்டு கிடக்கும் பல்போன சிங்கங்களை பார்க்க வேண்டும். பொழுது விடிய திண்ணி மகாராணி. முடியாது, என் ஆத்திரம் அதுவரை காத்திருக்காது. என் எதிரிகள் அனைவரும் ஏக காலத்தில் கைதியாயிருக்கும் காட்சியை காண பொழுது விடியும் வரை நான் காத்திருக்க முடியாது. நீங்கள் போகும்போது ராணியை மறைத்துச் செல்லுங்கள். சரிகாலரே, இங்குள்ள ரகசிய அறைகள் எல்லாம் எனக்கு தெரியும். என்னுடன் வாருங்கள். எங்கடா பூதம்? பெரிய பூதத்தை பார்த்தாராம். பூதத்தை பூதமாவது சீதமாவது பெரிய பயங்கொழி பயன். வாங்கடா. ஆமா, பூதத்துக்கு இங்க என்னடா வேலை? சத்தியமா பார்த்தேன். ஐயோ, அது பூதமேதான். அப்படின்னா வாங்க, ஒரு கை பார்க்கலாம். எங்கடா பூதம்? இவர்கள் நீதி தேவனின் பூலோக பிரதிநிதிகள். தர்மம் செத்து
உலகில் அதர்மம் ஓங்கும் போது தானாக தோன்றும் ஆபத் பாந்தவன். உயிர் போய்விடும். மகாராணி, மகாராணி, என்னை யாரும் உபத்திரம் செய்ய வேண்டாம். சரி மகாராணி. கைதிகள் தப்பி ஓடிவிட்டார்கள். நான் உடை பார்க்க வேண்டும். தெரிவி மகாராணியே, காலையிலிருந்து கூப்பிடுவோம், ஒரு பதிலும் இல்லை. மகாராணி, 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 கதவை அப்புறப்படுத்துங்கள். நீங்கள் போகும்போது ராணியையும் அழைத்துச் செல்லும் தேவியின் கட்டளை. அப்பா, அப்பா, எங்க அப்பா? பூஜை அறைக்குள் இருக்கிறார். பூஜை அறைக்குள் யாருமே வரக்கூடாது என்று யோகியாரின் கட்டளை, அது மறந்துவிட்டீர்களா? அப்பா, 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 இந்த நாட்டின் ராணினா? நேற்று வரை, இப்போது சட்டத்திற்குட்பட்ட குற்றவாளி. எந்த நீதிப்படி நான் குற்றவாளி? தெய்வ நீதிப்படியா, வழக்கம் வகுத்த நீதிப்படியா, இல்லை ஏடுகளிலே காணும் நீதிப்படியா? இவளில் எந்த நீதியும் சட்டத்திற்கு மேம்பட்டு உன்னை கட்டுப்படுத்தாது. தெரியும், ஏழை எளியோரின் அழுகுறலிலே பிறந்தது எங்கள் நீதி. உன்னட்டூழியங்களால் அலறி துளித்த மக்களின் அவதியிலே பிறந்தது எங்கள் நீதி. நாட்டிலே நேர்மையை நிலைநிறுத்த நாங்களே வகுத்தது எங்கள் நீதி. எங்கள் கேள்விகளுக்கு கூறு பதில். நேர்மையாக வாழ தெரியாது, திருட்டும் பொருட்டும் தொழிலாக கொண்டு காட்டு நெறிட்டிலே தலைமறைந்து திரியும் நீங்கள் கேட்கும் எந்த கேள்விகளுக்கும் நான் பதில் கூற மறுக்கிறேன். வேண்டாம், இவர்கள் நாடோடிகள், இவர்களுக்கு நீ பதில் கூற வேண்டாம். இதோ என்னைப்பா, மாண்டு போன மன்னனின் மைத்துனன், நான் கூறுகிறேன். உன் மனவாளனை, மக்கள் தலைவனை, நாட்டின் மன்னனை கருணையின்றி கொன்ற காதகி நீ என்று. பொய். அரசகுமாரர்களை, என் செல்வ குமாரியை உயிரோடு அக்கினியிலே பொசுக்கி அரக்கி நீ. எல்லாம் அபாண்டம். இந்த நிலையிலும் பொய் சொல்ல என்ன துணிச்சல் உனக்கு? தெய்வமே, இப்படி அபாண்டம் சுமத்துகிறதை எப்படி நீ பொறுத்துக் கொண்டிருக்கிற? இந்த அநீதியை கண்டு உன் கோபக்கண்களை இன்னும் ஏன் திறக்கவில்லை? தெய்வமே, நீ சத்தின் காப்பவனாக இருந்தால் உண்மை உணர்த்த இங்கே தோன்றும், இப்போதே உன் பிரசன்னம் கொடு. நீயா இங்கே ஏன் வந்த? ஆண்டவனை அழைத்தாய், அவர் அனுப்பினார் என்ன? என்னை கொன்ற கொலைபாதகியா? ஐயோ, நான் இல்லை. இல்லையா? சாவும் உன்மர்த்தனமாடும் இந்த வேளையில் நீ செய்த பாபங்கள் ஒன்று திரண்டு உன் இந்த சமயத்தில் ஏன் உண்மையை மறுக்கிறாய்?
சொல் உண்மையை உயிரிலும் மேலாக உன்னை நீரிலே காட்டிக் கொண்டது யார்? ஐயோ, நான் இல்லவே இல்லை. என்னை கொடுமைப்படுத்தாதே. நீ உண்மை பேசும் வரை உன்னை விட்டு போக மாட்டேன். நீ செத்தாலும் உன் ஆவியக் கூட நான் விடப் போவதில்லை. பெண்ணே, மீண்டும் கேட்கிறேன், சொல், மன்னனை கொன்றது மைந்தரை கீழிட்டது உண்மையா இல்லையா? உண்மை, உண்மை, எல்லாமே உண்மை. உண்மை பேசிவிட்டாள். உடலுக்கு எப்போவும் ஆத்மாவுக்கு ஆண்டவன் சாந்தி தரட்டும். ஜென்மம் அதன் குற்றங்களை ஒப்புக்கொண்டு விட்டது. இப்பொழுது அவளுக்கு தண்டனை விதித்தாக வேண்டும். இவள் சாக வேண்டும். அக்கிரமக்காரிக்கு அதுவே சரியான தண்டனை. இவள் மடிந்தால் போ. கொடும் பாவங்கள் செய்தவள் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுமையாக கொல்லப்பட வேண்டும். சிசுக்களை நெருப்பிலே பொசுக்கியவள் சித்திரவதை அனுபவித்து சித்தம் கலங்கி சாகட்டும். பல தினங்கள் பசியால் கர்ஜித்த சிங்கங்கள் நிறைந்த கூண்டிலே இவள் தள்ளப்படட்டும். எலும்பு வேறு சதை வேறாக பீத்து ஆகடிக்கட்டும். அக்கினி கம்பத்தை தழுவி தழுவி இவள் அலறி துடித்து மடியட்டும். வேண்டாம், அவள் விலங்கென வாழ்ந்தாலும் நாம் மனிதராக நடப்போம். அவள் மடியும் விதத்தை அவளே தேர்ந்தெடுத்துக் கொள்ளட்டும். கைது செய்திருக்கிறேன். என்ன இது? மணி ஓசை, மாயக்கதவு, உமது அந்தரங்க பூஜை, அங்கிருந்து நீர் அனுப்பும் தேவியின் கட்டளை, ஒவ்வொன்றும் வெட்ட வெளிச்சமாகிவிட்டது. நீர் துரோகி. உன் தந்தை அப்பா நான். என் தந்தைதான் நீர், ஆனால் ராஜ துரோகம் செய்தவர். நீ என் மகன். உமது மகன்தான், ஆனால் நாட்டின் தளபதியும் கூட. எங்கே மகாராணி? அதை பற்றி எனக்கு என்ன தெரியும்? மாளிகையிலே நடப்பவை யாவையும் மர்மமாக எதிர்க்கிச் சொல்லும் நீர் மகாராணி எங்கே என்பதை அறியாமலாயிருப்பீர். சொல்லும், எங்கே மகாராணி? அவர்கள் எங்கே இருக்க வேண்டுமோ அங்கே ஆண்டவன் நீதி அவளை கொண்டு சேர்த்திருக்கிறது. வேதாந்தம் தேவையில்லை. எங்கே மகாராணி? மேலும் பேச மறுக்கிறேன். கொண்டு போங்கள். இதில் ஏதாவது ஒன்றை தேர்ந்தெடுத்துக்கொள். ஐயோ, வேண்டாம், மரணம் எனக்கு வேண்டாம். ஐயா, எத்தனையோ பிழைகள் பொறுத்த உத்தமராயிற்று. என்னையும் மன்னித்து விடுங்கள். எங்காவது ஓடி விடுகிறேன். உங்கள் கண்களில் படாமல் மறைந்து விடுகிறேன். நான் சாக வேண்டாம், மடிந்து மண்ணோடு மண்ணாக வேண்டாம். கரிகாலரே, உம்மை காரண்யமூர்த்தி என்கிறார்கள். பெண்களின் கண்கள் கலங்கினால் உமது உள்ளம் கலங்கும் என்கிறார்கள். என் மீதும் இறங்குங்கள். துடிக்கும் இந்த பாக்கியத்திற்கு
கொஞ்சம் கருணை காட்டுங்கள். அண்ணே, சாவின் கோரத்திலே வாழ்வின் அருமை தெரிகிறது உனக்கு. மரணத்தை கண்டு மனத்துடிப்படைகிறார். மற்றவரை துன்புறுத்தும் போது இதை நீ நினைத்தது உண்டா? பிறரை கொல்லும் போது அருமையான அவர்கள் வாழ்க்கையை எப்படி சிதைக்கிறோம் என்று நீ எண்ணியதுண்டா? வாழ பிறந்தவர்களை வாழ்குண்டும் தீகுண்டும் சதியாலும் விஷத்தாலும் சாகடித்த போது நீ செய்த அநீதியை நீ உணர்ந்ததுண்டா? இப்போது கதறினாலும் கண்ணீர் சிந்தினாலும் கால்களை பிடித்து கெஞ்சினாலும் எவர் மனதும் கரையாது. நீதி வழங்க சத்தியம் பூண்டு நிற்கும் பெரியவர்களே, சாகும் முன் நாம் திருந்த வேண்டும். ஆண்டவனை சமாதானம் செய்ய வேண்டும். என் பாவங்களுக்கு பிராய்ச்சித்தம் செய்ய வேண்டும். தெய்வம் தெய்வம் கருணை, மனம் இறங்குங்கள், மன்னித்து விடுங்கள். உனக்கு மன்னிப்பில்லை, நீ மடியத்தான் வேண்டும். யார் மடி வேண்டும்? மகாராணி அல்ல, அவர்களை இந்த அவதிக்குள்ளாக்கிய மதோன்மத்தர்கள். யாரும் அசைந்தால் பிணமாகி விடுவீர்கள். ராஜ துரோகிகள், நாட்டின் ராணியை கைது போல் நிறுத்திய நாடோடிகள், பிடித்து கட்டுங்கள் எல்லோரையும். இங்கே நிற்கும் கைதிகள் நாட்டின் ஆட்சியை கைப்பற்றும் எண்ணத்தோடு சட்டத்தை எதிர்த்து சதிகள் புரிந்து ஆட்சியின் அமைதிக்கும் அரசின் உயிருக்கும் அபாயங்கள் விளைவித்த குற்றவாளிகள். இவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. கடைசி கோரிக்கை ஏதும் இருந்தால் கைதிகள் கேட்கலாம். கோரிக்கை அல்ல, என் கடைசி எச்சரிக்கை ஒன்று. கரிகாலன் இன்று மடியலாம், ஆனால் அவன் ஆவியிலிருந்து ஆயிரம் ஆயிரம் கரிகாலர்கள் நித்தனித்தம் தோன்றுவார்கள். தோன்றி அதர்ம ஆட்சிக்கும் அதை நடத்தும் இந்த அக்கிரமக்காரிக்கும் ஓயாத ஒழியாத எதிர்ப்பு தருவார்கள். சாக போகும் வேளையிலும் ஆணவம் போகவில்லை அற்பனுக்கு, எதிர்த்துகிறான் இன்னும். நிறைவேறட்டும் தண்டனை. மும்முறை முரசுகள் முழங்கும். மூன்றாவது முழக்கத்திலே கரிகாலன் தலை துண்டிக்கப்படும். ராஜ துரோகிகளுக்கு ஒரு பாடமாக அவன் தலைவேறு உடல் வேறாக சிதைக்கப்பட்டு மண்ணிலே சிதறப்படுவான். பிடியுங்கள் கைதியே. யோகியாரே, உமது மர்மஜாலங்கள் ஒன்றும் நடக்காது இனிமே. இறங்கா, ஆத்திரத்திலே துள்ளும் கிளங்காளையே, என் கைகளை விடுவித்துக் கொண்டது போல் உன் பிடியிலிருந்தும் நான் தப்ப முடியும். ஆனால் கரிகாலன் இப்போது மடிந்தால் நாட்டின் இளவரசனை கொண்ட கூட்டத்தில் இருந்து நீங்கள் எவருமே தப்ப முடியாது. இளவரசர் கரிகாலன் நாட்டுக்கு இளவரசர். பிரஜைகளே, மாண்டு போன மன்னரின் மூத்த புதல்வன் தான் தப்பி மற்றவர்களையும் தப்பதற்கு புதுக்கதை கட்டுகிறான் கயவர். தளபதியாரே, முதலில் அவன் தலை துண்டிக்கப்படட்டும். இருவர்களுக்கு முன் அரண்மனையில் நடனமாட வந்த இவள் நாடாள திட்டம் தீட்டினாள். அதற்காக மன்னரையும் அவர் மைந்தர்களையும் கொலை செய்ய துணிந்தாள். அபாண்டம், அநியாயம். ஓர் நாள் இரவு இவள் அரசரை பொற்றதாக அழைத்து போய் இவளும் பைசாச்சியமாக அவரை தண்ணீரிலே தாழ்த்தி கொன்றார்கள். ஆனால் அரசன் மடியவில்லை, தன் யோக பயிற்சியின் உதவி கொண்டு செத்தவன் போல் நடித்தார். அவ்வளவுதான், நீரில் மூழ்கியதும் வெகு தூரம் நீந்தி சென்று அவருக்கு தெரிந்த ஒரு ரகசிய பாதையின் வழியாக அரண்மனையை அடைந்து அரசன் குமரர்களையும் புருஷோத்தமர் புதல்வி கலாவதியையும் கடத்தி போனார். கடத்தி போன சிறிது நேரத்திற்கெல்லாம் குழந்தைகள் வசித்த கட்டிடம் தீயிலே புசுங்கிற்று. அவ்விதம் காப்பாற்றப்பட்ட குழந்தைகளில்
இதோ கரிகாலன் மூத்தவன், அடுத்து பிறந்தவன் இவன் வீராங்கன். வீராங்கன் என் தம்பி, இந்த கடமை வீரன் என் உடன் பிறந்தான். வீராங்கன், ஏன் பிரமை பிடித்தவன் போல் நிற்கிறாய்? உன் உடன் பிறந்தவன் தான் அப்பா கரிகாலன். வேட்டனாய் போல் விரட்டி விரட்டி பிடித்தாயே, உன் சகோதரனைத்தான் அப்பா அது. தளபதியாரே, இவன் பேச்சு கேட்டா இந்த தயக்கம்? தேவி கட்டளை என்று, அந்தரங்க பூஜை என்றும் அவன் செய்த துரோக வேலைகளை நீர் அறிவீரே. நம்புகிறீரா இந்த நாடோடியின் வார்த்தைகளை? யார் இவன், எங்கிருந்து வந்தான், என்ன இவன் பூர்வாங்கம்? வீராங்கா, அதே கேள்வியை உன் அரசியிடம் கேள். யார் இவள், எங்கிருந்து வந்தாள், என்ன இவள் பூர்வாங்கம்? யோகியாரே, மன்னரின் குழந்தைகளை பற்றி விரிவாக பேசினேன், எங்கே மன்னர்? சரியான கேள்வி, பதில் சொல்லட்டும் என்ற சதிகாரம், எங்கே மன்னர்? யோகியாரே பேசும், எங்கே மன்னர்? ஏன் பேசுகிறான் எத்தன்? கட்டுக்கதை சொல்லிவிட்டு மெய்ப்பிக்க முடியாமல் திண்டாடுகிறான். மோசக்காரன், பொய்யன், சந்தர்ப்பவாதி, சமயோஜித பேச்சாளர். அடுக்க வேண்டாம் பெண்ணே, அரசரை இங்கே அழைக்கட்டுமா? அரசரை? அரசரை? ஆம், அரசரை. மாண்டு போனதாக நீங்கள் நினைத்த மன்னரை பாருங்கள். அகால மரணம் அடைந்ததாக கருதப்பட்ட உங்கள் அரசரை பாருங்கள். நாடோடி நடனமாதே, நீ கொண்டு விட்டதாக நினைத்து கொண்டாட்டம் போட்டாயே, அந்த கோமானை பார், நன்றாக பார். மன்னர் வாழ்க! மன்னர் வாழ்க! மன்னர் வாழ்க! அப்பா! செல்வனே, அண்ணனை மறந்து விட்டாயே. அண்ணா, அண்ணா, அண்ணா! புருஷோத்தமரே, உமது மகள் கலா, என் மகள். ஆனால் இப்பொழுது கரிகாலனுக்குரியவள். இந்த 20 ஆண்டுகளாக நீங்கள் அனுபவித்த துயரங்களை நான் அறிவேன். அதற்கு பரிகாரமாக இந்த 2 மணிகளை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். இவர்கள் ஆட்சியிலே உங்களுக்கு மன்னர் வாழ்க!